இல்லந்தோறும் இறை வார்த்தை தடைகளை தகர்த்து எறிகிற தேவனை ஆராதிக்கிறோம். இந்த நாளின் ஜபத்தை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த நாளின் கூடுகை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்க மகிமையுள்ள பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. துதிக்கு பாத்திர மகிமையுமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் மறாதிப்போம். துதிக்கு பாத்தி துதிகளுக்கு பாத்திர நீர் ஒருவர் தானப்பா. எல்லா மகிமையமும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் மறாதிப்போம். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும். இரண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. மகிமையின் ராஜா, உங்களை உயர்த்தும்படி வந்திருக்கிறோமப்பா. உங்களை போல யாரும் இல்லையே. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. எல்ஷடாய் ஆராதிப்பேன், எலோகீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பே. எல்ஷடாய் ஆராதிப்பே, எலோகீம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, யேசுவா ஆராதிப்பேன். எங்கள் எல்ஷடாய் ஆராதிப்பே, எலோகீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவாரா. சொல்லுங்க, எல்ஷடாய், எல்ஷடாய், உம்மை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோமப்பா. எங்கள் எல்ஷடாய் சர்வ வல்லவரே, எங்கள் ஏலோகிம், எங்கள் அடோனாய், எங்கள் எஜமானரே, உங்களை உயர்த்தும்படி வந்திருக்கிறோம். எல்ஷடாய் ஆராதிப்பேன், எலோகிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பே, யேசுவா ஆராதிப்பே. உம்மை போல யாருண்டு? சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா
எந்தன் வாழ்க்கை வீணாய் தானே போகுதையா உம்மை ஆதாரமாய் நினைத்து உள்ளேன் நீரெல்லா எந்தன் வாழ்க்கை எலோகீம் ஆராதிப்பேன் அடோனாய் ஆராதிப்பேன் யேசுவா ராஜாதி ராஜாவை நோக்கி பார்த்து சொல்லுங்க எங்கள் எல்ஷடாய் உங்களை உயர்த்துகிறோம் அப்பா எங்கள் ஏலோகீம் உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் சர்வ வல்லமை உள்ள தெய்வமே எங்கள் அடோனாய் நீர் ஒருவரே எங்கள் ஆராதனைக்கு பார்த்திருப்பா உங்க மகிமையுள்ள பிரசன்னத்தை இந்த காலை வேளையில் எங்க மத்தியில வரவேற்கிறோம் கிரியை செய்கிற தேவனே அசைவாடுகிற ஆவியானவரே செயல்படுகிற தேவனுடைய பிரசன்னத்தை எங்க மத்தியில வரவேற்கிறோம் அப்பா இயேசுவா ஆராதிப்பே எங்கள் எல்ஷடாய் எங்கள் அடோனாய் எங்கள் ஏலோகிம் நீர் தான் ஐயா சர்வ வல்லவரே அப்பா உங்களை உயர்த்துகிறோம் ராஜாதி ராஜா மகிமையின் ராஜா சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே கேருபீன்களும் சேராபீன்களும் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே ராஜாதி ராஜா உங்களை உயர்த்துகிறோம் உங்களை மகிமைப்படுத்துகிறோம் உங்களை வாழ்த்துகிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆராதிப்பே எலோகீம் ஆராதிப்பேன் அடோனாய் ஆராதிப்பேன் யேசுவா ஆராதிப்பேன் எல்ஷடாய் ஆராதிப்பேன் எலோகீம் ஆராதிப்பேன் அடோனாய் ஆராதிப்பேன் உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே உங்களை வாழ்த்துகிறோம் அப்பா உங்களை வணங்குகிறோம் அப்பா சாஷ்டாங்கமா உங்க பாதத்துல இருந்து எங்களை சிருஷ்டித்த சர்வ வல்லமை உள்ள தேவனை நோக்கி பார்த்து எல்லா துதிகளுக்கும் நீர் ஒருவரே பார்த்திரர் ஆண்டவரே எங்கள் மகிமை உங்களுக்கு தான்ப்பா எங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற பாடலுக்கு நீர் ஒருவரே பார்த்திரர் ஆண்டவரே உங்களை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோமப்பா உங்களை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன் நீர் அதிசயங்களை செய்கிற கர்த்தர் நீர் அற்புதங்களை செய்கிற கர்த்தர் இன்றைக்கு எங்கள் மத்தியில் அதிசயங்களும் அற்புதங்களும் செய்யும்படி கேட்கிறோம் அப்பா நீர் கிரியை செய்யும்படி கேட்கிறோம் ஆண்டவரே தேவாதி தேவன் உங்க மகிமையுள்ள பிரசன்னத்தை வரவேற்கிறோம் நீர் ஒருவரே நீர் ஒருவரே எங்கள் தேவன் உங்களை ஆராதிக்கும்படி எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்திற்காக நன்றி அப்பா எவ்வளோ பேருக்கு இல்லாத இந்த ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீங்களே அந்த தயவை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே ஒரு சில பாடல்களை பாடி நம்ம தேவ நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம் இருக்கிற இடங்களை எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்க நல்லா கரங்களை எல்லாம் தட்டி சேர்ந்து பாடுவோமா ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து அப்பா நீ சொன்னதை செய்யும் தேவன் ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை சொன்ன சொல்லை காப்பாற்றுவரை நோக்கி பார்த்து
அப்பா உங்களை ஆராதிக்கிறோம் நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோம் வசனித்தும் நிறைவேதாம் இருப்பீரோம் உங்களுக்கு ஈடே இல்ல சொல்லுங்க நீர் சொல்லி நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்ல நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்ல நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல உமக்கு ஆராதனை 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 சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் என்று நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் என்று நான் வறண்டிடும் மறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே நான் வறண்டிடும் மறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே ஆராதனை நல்ல அகாரங்களை தட்டி ஆண்டவரை நோக்கி பார்த்து உற்சாகத்தோட முழு பலத்தோட பாடுங்க ஆண்டவரை நோக்கி ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்று யாரும் இல்லை முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்று யாரும் இல்லை முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்ல நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல நீ சொல்லி அமராத நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்ல நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே சொன்னரை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று சொன்னரை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீர் இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்று யாரும் இல்லை முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை
சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்று யாரும் இல்ல முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்ல நீ சொல்லி வேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்ல நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக தீர்ந்து வை எனக்காக தீர்ந்து வைத்தீர் ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரகபோத்தை எனக்கு தந்தீர் ஒரு மனிதனும் தடுக்க முடியாத ரகபோத்தை எனக்கு தந்தீர் ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே அவர் சொன்னதை செய்கிற தேவன் விசுவாசிக்கிறீங்களா ஆமென் நீங்க பாடுற சத்தம் வந்து அப்படியே ரூஃப் எல்லாம் பிச்சுட்டு போனோம் ஏன்னா ஆண்டவர் வந்து ஒரு சாதாரண தேவன் இல்லை அவர் வந்து சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ காரியங்கள் தேவன் உங்களுக்காக செய்து முடித்திருக்கிறார் அதை நினைத்து தான் நன்றி சொல்லும்படி நம்ம வந்து ஆண்டவர் இதை செய்யலையே அப்படின்ற கவலைப்பட்டு கொண்டு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா அதெல்லாம் அப்படியே ஓர வச்சுருங்க நீங்கள் செய்ய போகிறதெல்லாம் ஆண்டவர் இதுவரைக்கும் செய்த நன்மைகள் சுகத்தோடு இருக்கிறீங்களா இருக்கிறீங்களா ஆமீன் பலத்தோடு இருக்கிறீங்களே என்னால் நடக்க முடியுது எனக்கு எனக்கு மூச்சு இருக்குது இன்றைக்கி காலையில் சுவாசிக்கிறதுக்கு என் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த வந்து இந்த வாக்குத்தத்தை கொடுத்து எனக்கு நிறைவேற்றினார் அப்படின்னு நீங்கள் கூட ஒரு லிவிங் டெஸ்டிமனி நம்மளாம் ஆண்டவருக்கு ஒரு உயிரோடு இருக்கிற சாட்சிகள் தான் ஆண்டவர் சொல்லதை நம்ம வாழ்க்கையில் செய்ததுக்காக மற்றவங்களாம் நம்மளை பார்க்கும்போது நினைக்கணும் பா பாரு கடவுள் இவன் வாழ்க்கையில் சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறார்கள் அவங்க சொல்லும்படி நீங்கள் இங்கே வந்து என்ன பண்ணணும்னா நன்றி நிறைந்த இதயத்தோடு வந்து காட்ஸ் ப்ரெசன்ஸ்குள்ளே வந்துட்டீங்க இங்கே வந்துட்டு கண்ணை திறந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஐயோ இது நடக்குது இது என் வாழ்க்கையில் இருக்குது யோசிக்கவே கூடாது ஆண்டவருடைய பிரசனத்துக்கு வந்துட்டீங்க இந்த டோருக்குள்ளே வந்துட்டிங்கனாலே உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாக என்ன மேலே இருக்கணும் ஆண்டவர் மேலே இருக்கணும் இருக்கிற இடங்கு வந்து எழுமி இந்த பாட்டை பாட போகிறோம் சொன்னதை செய்யும் அளவும் அவர் என்னை கைவிடவே மாட்டார் அவர் சொல்லிட்டார்னா அவர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நிறைவேற்றுவார் விசுவாசிக்கிறீங்களா ஆமேன் ஆமேன் சேர்ந்து பாடுவோமா எல்லா கரங்களை எல்லாம் தட்டி உற்சாகமாக ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க அப்பா நீர் எனக்கு செய்த நன்மைகளை நினைத்து நான் உங்களுக்கு நன்றி சொல்லும்படி வந்திருக்கிறேன் என் வாழ்க்கையில நீங்க எவ்வளவு நன்மைகளை செய்தீங்களே சொன்னதை செய்யும் அளவுக்கு என்னை கைவிடாதவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்றீர் இயேசு ராஜா சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று சொல்லுங்க சொன்னதை செய்யும் அளவும் சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று என்னை கைவிடாதவரே சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்றீர் இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீர் இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீர் உமக்கு ஆராதனை ஆராதனை ராஜா இயேசு ராஜா உங்களை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோமப்பா சொன்னதை செய்கிற தெய்வமே ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை Come on everybody சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே
சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு வீடே இல்லை சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் நீ சொல்லி அமராத நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல நீ சொல்லி அமராத நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்ல நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல ஆராதானே ஆண்டவர் இவருக்கும் செய்தெல்லாம் நினைத்து பார்த்து சொல்லுங்க சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வமே உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா எங்கள் ஆராதனைக்கு நீர் ஒருவரே பாத்திரர் வார்த்தையை நிறைவேற்றுகிறவர் நீர் ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசு சொல்லு ஆராதனை 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 சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே பூர்வத்தில் அடைப்பட்டதை பூர்வத்தில் அடைப்பட்டதை நீர் எனக்காக திறந்து வைத்து விசுவாசத்தோட சொல்லுங்க ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரேகபோத்தை எனக்கு தந்தீர் ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரேகபோத்தை எனக்கு தந்தீர் ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே அலியா 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 அரணுக்கு திரும்புங்கள் அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம் சத்தமாய் அலியா 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 அரணுக்கு திரும்புங்கள் அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பானதை தருகின்றார் இன்றைக்கு திரும்புங்கள் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பானதை தருகின்றார் இன்றைக்கு திரும்புங்கள் நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார் நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார் அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றுவார் அலியா 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 அரணுக்கு திரும்புவோம் அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம் கொள்ளை கொண்ட உன் பட்டணத்தை மறுபடியும் கொடியேற்றுவார் கொள்ளை கொண்ட உன் பட்டணத்தை மறுபடியும் கொடியேற்றுவார் ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை ராப்பகல் திறந்து வைப்பார் ராஜாக்கள் உன்னை தேடி வர
வாசலை ராப்பகல் திறந்து வைப்பார் அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றுவார் நல்லா கரங்களை தட்டி தேவனை நோக்கி பார்த்து சொல்லுங்க எனக்கு சொல்லிட்ட நல் வார்த்தைகள் நிறைவேற்றுகிறவர் நீர் கொள்ளை கொண்ட என் பட்டணத்தில் மறுபடியும் என்னை கொடியேற்றுகிற தேவனே என் தலையை நிமிர செய்கிறவர் உமக்கு எல்லா துதிகளையும் செலுத்துகிறோம் அப்பா கர்த்தரை உயர்த்துவோம் அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம் ஒடுக்கினோரை குணிய செய்வார் பரியசம் செய்தோரை பணிய செய்வார் ஒடுக்கினோரை உங்களை யாராவது ஒடுக்கி இருந்தாங்கன்னா உங்களை தலை குணிய செய்தவர்களை தேவன் கீழே வீழ்த்தி உங்களை அதுக்கு மேல நிமிர்த்தி வைக்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார் ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க சத்ருவின் வாசல்களை மேற்கொள்ளாத படிக்கு கிருபைகளை எங்களுக்கு தந்தவரே மேற்கொள்ளும் கிருபையை எனக்கு தந்தார் அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றுவார் அலியா 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 மரணுக்கு திரும்புவோம் அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம் அலியா 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 மரணுக்கு திரும்புவோம் அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா யெகோவா தேவனே உங்களை உயர்த்துகிறோம் அப்பா வேதம் சொல்லுகிறதே கர்த்தர் உன்னை காக்குகிறவர் கர்த்தரின் வலது பக்கத்தில் இருந்து உன் நிழலா இருக்கிறவர் என்று எங்களை காக்குகிறவர் எங்கள் நிழலா இருக்கிறவர் எங்கள் பரிகாரி ஓ எங்கள் யெகோவா தேவன் எங்கள் எல்ஷடாய் எங்கள் அடோனாய் இந்த காலை வேளை உங்களை உயர்த்துகிறோம் அப்பா ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் செய்கிற தெய்வமே அற்புதங்களும் அதிசயங்களும் எங்கள் வாழ்க்கையில் செய்கிறவர் சொன்னதை செய்கிறவர் வாசனித்தும் அதை நிறைவேற்றாமல் இருப்பீரோ எங்கள் வாழ்க்கையில் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற காரியங்களே ஒரு மனிதனும் அந்த ரெகபோத்தை அடைக்கவே முடியாதப்பா நீர் திறந்த வாசல் நீர் எங்களுக்காக திறந்து வைத்த வாசல் கர்த்தர் திறந்தரே ஒரு மனிதனாலும் பூட்ட முடியாது அதை ஆணி தனிமாக இந்த காலை வேலை விசுவாசிக்கிறோம் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க அப்பா உங்க சன்னிதானத்துல வந்து எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய ஒரு தேவனை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம் எங்களுக்கு ரட்சிப்பை தருகிறவர் எங்கள் சத்துருக்களை வீழ்த்தினவர் எங்கள் எதிரிகளின் தலையை குனிய செய்து அதற்கு மேலாக எங்கள் தலையை நிமிர செய்து எங்களை கம்பீரத்தோடும் எங்களை வெற்றியோடும் நடக்க செய்தீங்களே உங்க மகிமையுள்ள பிரசனம் இந்த இடத்தை நிரப்பும்படி கேட்கிறோம் எங்க வாழ்க்கையில எங்க சூழ்நிலைகள எல்லா காரியங்களையும் செய்கிற தேவனே தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர் ஆராய்ந்து முடியா பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களும் கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறீர் உமக்கு ஆராதனை ஓ ஹல்லேலூயா வர்ஷிப் யூ லார்ட் உங்க பிரச்சனத்தை எங்க மத்தியில வரவேற்கிற ஆண்டவரே இழந்து போன தாவீதின் கூடாரத்தை கட்டுகிற தேவன் உங்க வாழ்க்கையில என்னென்ன கடந்த நாட்கள்ல நீங்க என்னென்ன ஒரு என்ன காரியம் உங்க வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் சரி உங்களை தலை குனிய செய்தவர்கள் மத்தியில தேவன் உங்களை தலை நிமிர செய்ய வல்லவராக இருக்கிற விசுவாசிக்கிறீங்களா வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம் நீங்க என் தலை நிமிர செய்ய போறதுக்காக நன்றி அப்பா ஆண்டவரே நான் இந்த பாதையின் மத்தியில போய் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே எனக்கு நீதியே இல்லை எனக்கு எங்கேயுமே நியாயம் கிடைக்கலன்னு நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் சமாதானம் நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் ஆழத்தை போலவும் இருக்கும் ஒரு நீதி உள்ள தேவனை ஆராதிக்கிறோம் நியாயத்தை தருகிற ஒரு தேவனை ஆராதிக்கிறோம் ஒரு அநீதியான தேவனை ஆராதிக்கும்படி நம்ம வரல ரெண்டு கரங்களும் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க உமக்கு நன்றி அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா We worship you Lord Hallelujah Neediyum
நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம் கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும் என்று வசனம் சொல்லுகிறதே. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நடக்கிற அநியாயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்பா. எங்க வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. அதை சொல்லு, உங்களுக்கு புதுசு ஒன்றும் கிடையாது ஆண்டவரே. ஆனாலும் உங்க சன்னிதானத்துல வந்திருக்கிறேன். என் பிரச்சனைகளை பார்க்கிற தேவன் நீ, என் கண்ணீரை துடைக்கிறவர் நீரப்பா, எங்களுக்கு நீதியை கட்டளையிடுகிறவரே. ரெண்டு கரங்களையும் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி கொள்ளுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் இழந்தவைகள் எல்லாம் நான் திருப்பி கொள்ளுவேன்ப்பா. நான் இதுவரைக்கும் என்னெல்லாம் இழந்தனோ அதெல்லாம் திருப்பி கொள்ளுவேன். நீர் எனக்கு அதை தருவீர், நீர் அதை செய்ய வல்லவராயிருக்கிறீரப்பா. என் நீதியை வெளிச்சத்தை போலவும் என் நியாயத்தை பட்ட பகலில் போலவும் ஆக்குகிற தேவன். ஹல்லேலூயா. இயேசையா, 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 என் நீதி நீர்தானையா. இயேசையா, சத்தத்தை உயர்த்தி, இயேசையா, இயேசையா, என் நீதி நீர்தானையா. ஏகோ வாசிக்கேனு நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. ஏகோ வாசிக்கேனு நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி. உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றி கொள்ளுவே, உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் ஆக மகிழ்வே. உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றி கொள்ளுவே, உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் ஆக மகிழ்வே. இயேசையா, இயேசையா, இயேசுவின் நாமத்தை வாயை திறந்து சொல்லுங்க. எனக்கு நீதி தருகிறவரே, என் நீதி நீர்தானப்பா. எனக்கு நடந்த அநியாயங்கள் எல்லாம் நீர் பார்க்கிறீர், எனக்கு நடந்த நஷ்டங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே. அதற்கு பதிலாக எனக்கு நீதியை தந்து என் தலையை உயர்த்துகிற யெகோவா சிக்கேனு நீர்தானப்பா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா, ஏகோ வாசிக்கேனு நீர்தானையா. எந்த நீதி தெய்வம் நீர்தானையா. உங்க வாழ்க்கையில் என்ன விதமான கஷ்டமான பாதையின் மத்தியில் நீங்க போய் கொண்டிருந்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் வாயை திறந்து பக்கத்தில் இருக்கிற யாரையும் பார்க்காதீங்க. உங்க இதயம் ஒரு உடைந்து போய் நொறுக்கப்பட்டு போய் நீங்க இந்த இடத்துக்கு வந்திருந்தீங்கன்னா, இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவங்கள பார்த்து கூட சொல்றேன், இஃப் யுவர் ஹார்ட் புரோக்கன், மனம் உடைந்து திகைத்து போய் இந்த ஆராதனை நீங்க கலந்திருந்தீங்கன்னா, ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார், ஒரு நீதியுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். உங்களுக்கு நடந்த அநீதிகளை சரி கட்டுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அந்த உண்மையுள்ள தேவனை தான் ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா என் பிரச்சனை இதுதான் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நடந்த அநியாயங்கள் எல்லாம் நீர் அறிவீர், ஆனால் அதெல்லாம் நான் பார்க்க போதில்லப்பா. நான் உங்கள் சன்னிதானத்தில் வந்துட்டேன் ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் வந்துட்டேனப்பா. உங்கள் நாமத்தை சொல்லும்படி, உங்களை உயர்த்தும்படி, உங்களை துதிக்கும்படி வந்திருக்கிறேன்ப்பா. உங்கள் சமூகத்தில் அகழ் மகிழ்வேனப்பா. உங்கள் வார்த்தையினால் நான் திருப்தியாவேன் ஆண்டவரே.
உங்க பிரசன்னம் ஒன்னு போதும் ஆண்டவரே, உங்க பிரசன்னம் ஒன்னு போதும் அப்பா, உங்க பிரசன்னம் ஒன்னு போதும் ஆண்டவரே. வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நீதி தருபவர் நீர், எனக்கு நீதி தருகிற தேவன் நீர், என் நீதி உள்ள நியாயாதிபதியே உங்க சன்னிதானத்துல வந்திருக்கிறப்பா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த உன்னதமான தேவனுடைய நாமத்தை எங்கள் வாயகளை திறந்து நாங்கள் அறிக்கையிடும் போது எங்க வாழ்க்கையில விடுதலை உண்டு நாங்க விசுவாசிக்கிறோம். அப்பா விசுவாசிக்கிறவங்களாம் கொஞ்ச நேரம் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் நாமத்தை அப்படியே துதிங்க பாப்போம். ரட்சகரே உங்களை உயர்த்துகிறோம் அப்பா, என் நீதி உள்ள நியாயாதிபதி உங்களை உயர்த்துகிறோம். எங்கள் யெகோவா சிட்கேனு நீர் தான் அப்பா, எங்கள் ஏழு எல்லோகையும் நீங்க தான் அப்பா, எங்கள் யெகோவா ஹீரே நீங்க தான் அப்பா, நீதி உள்ள நியாயாதிபதியே உமக்காக காத்திருந்து உங்க சன்னிதானத்துல வந்து உங்க பிரசன்னத்துல அகில் மகிழ்ந்து அப்பா எங்களுக்கு நீதி தருகிற தேவனே உயர்த்தி, எங்களுக்கு நீதி தருகிற தேவன் நீர்தான் ஐயா, எங்களுக்கு நியாயத்தை தருகிற தேவன் நீர்தான், எங்களுக்கு நடந்த அநியாயங்களுக்கு பதிலாக சரி கட்டுகிற தேவன் நீர்தான் அப்பா. பழி வாங்குதல் எனக்குரியது என்று சொன்னீங்களே, நாங்க சும்மா நின்னு இந்த யுத்தத்தை உங்க கையில ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எங்களுக்காக வழக்காடுகிற ஒரு தேவன் இருக்கிறீர், எங்களுக்காக வழக்காடுகிற ஒரு நியாயாதிபதி இருக்கிறீர், எங்களுக்காக யுத்தம் செய்கிற ஒரு மகிமையுள்ள தேவன் இருக்கிறீர். ராஜா மேல இருந்து கீழே இறங்கி வந்து சத்ருக்கள் எல்லாம் சிதறடிக்கப்படுவார்கள். ஆண்டவரே வெண்கல கதவுகளை முறிப்பேன், இரும்பு தாழ்பாள்களை நொறுக்குவேன் என்று சொன்னீங்களே அப்பா, உங்க மகிமையுள்ள பிரசன்னத்தை எங்க மத்தியில வரவேற்கிறோம் ராஜா. உங்க மகிமையுள்ள பிரசன்னம், எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவனுடைய பிரசன்னம் அது ஒண்ணு போதும் ஐயா. வாய்களை திறந்து சொல்லுங்க அப்பா, உங்களை வரவேற்கிறோம். இயேசையா இயேசையா இயேசையா, என் நீதி நீர்தானையா. இயேசையா இயேசையா இயேசையா, என் நீதி நீர்தானையா. யெகோவாசிக்கேனு நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவாசிக்கே, ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீர்தானப்பா எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவாசிக்கேனு நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவே, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவே, உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றி கொள்ளுவே. இந்த தேவன் நம்முடைய நீதியாயிருக்கிறார், நமக்கு நீதியை வழங்குவார். அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி செய்ததை சிந்தித்து பாருங்கள் என்று சொன்னாரே. நீதியுள்ள இந்த நியாயாதிபதியிடத்தில் வந்து உங்களுக்கு நீதி கிடைக்காத எல்லாரும் வலதுகரத்தை ஆண்டவருக்கு நீராய் உயர்த்துக் கொள்ளுங்கள். எனக்கு நீதி கிடைக்கும் ஆண்டவரே சொல்லுங்க, எனக்கு நீர் நீதி செய்வீர் ஆண்டவரே. என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டி விட்டேன் ஆண்டவரே, என்னுடைய எல்லாவற்றையும் இடத்தில் சொல்ல வந்தேன் ஆண்டவரே. நீர் ஏற்றுக்கொண்டதற்காய் நன்றி. உங்கள் எல்லா ஜபங்களை ஆண்டவர் ஏற்றிருக்கிறார், உங்கள் பாரங்களை தன் கையிலே வாங்கி இருக்கிறார், உங்கள் கண்ணீரை தன்னுடைய துருத்தியிலே வைத்திருக்கிறார், உங்கள் பெருமூச்சுகள் அவருடைய கணக்கில் இருக்கிறது. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் உன்னை நடத்துவார். இந்த தேவன் உன்னை நடத்துவார், இந்த ஆண்டவர் உன்னை நடத்துவார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, எப்படி நடப்பேன், எப்படி நடக்கும் என்று சொல்லி ஏராளமான கேள்விகளோடு இந்த உபவாச ஜெபத்திற்கு நீர் வந்திருக்கலாம். ஒரு தேவன் இருக்கிறார் உன்னை நடத்த.
வேதம் சொல்லுகிறது உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை சுவைப்படுத்துவார் என்று. சுய புத்தியின் மேல் சாய்ந்து சோர்ந்து போனீர்களா? இன்றைக்கு சுய புத்தியிலிருந்து உங்க சிந்தையை எடுத்து, ஐயா என் வழிகளிலெல்லாம் உண்மை நான் நினைக்கிறேன், என் முழு இருதயத்தோடு உண்மை சார்ந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுவீர்களா? ஏ மேஜர், ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் நம்முடைய காரியத்தை சொன்னது போலவே கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையினால் நீங்கள் கர்த்தரை துதித்தது போலவே ஆண்டவர் உங்களை நடத்தும்படி உங்கள் வாழ்க்கையை அவர் கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்க தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னை நடத்துங்க ஆண்டவரே. வாயை திறந்து சொல்லுங்க, என் குடும்பத்தை நடத்துங்க ஆண்டவரே, என் நிகழ்காலத்தை நடத்துங்கப்பா, என் எதிர்காலத்தை நடத்துங்க ஆண்டவரே. நானாக சுய புத்தியின் மேல் சாய்ந்ததினால் நான் சோர்ந்து போய் தோற்று போனேன் ஆண்டவரே. இனிமேல் நான் உம்மை சார்ந்து கொள்ளுவேன். வாயை திறந்து சொல்லுங்க, உம்மை சார்ந்து கொள்ளுவேன் ஆண்டவரே. எங்களை நீங்க நடத்துங்க ஆண்டவரே. Thank you, Holy Spirit. வலது கரத்தை உயர்த்திக் கொள்ளுங்க. எப்பிராயீமை கரம் பிடித்து நடக்க பழக்கினேன் என்று சொன்ன ஆண்டவர் நமக்கு தெரியாத பாதைகளில் நம்மை நடத்தப் போகிறார். வரும் நாட்களில் இதுவரை நீ அறிந்திராத, இதுவரை நீ கண்டிராத புதிய பாதைகளில் தேவன் உன்னை நடத்துவார் மகனே, தேவன் உங்களை நடத்துவார் மகளே. ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, சொல்லுங்களேன். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஒரு நிமிஷம் கவனிங்க, இது ஒரு பாடலாக நாம் பாடவில்லை, இதை ஒரு நாம் ஜபமாய் பாட போகிறோம். ஆண்டவரே, நான் என்ன செய்யறதுன்னு வழி தெரியாம தகச்சு தான் வந்திருக்கிறேன். உங்க கையில என்ன ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க எங்களை நடத்துங்க. இதுதான் இந்த பாடலை ஜபமாய் பாட போகிறோம். ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாங்க ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஜபமாய் சொல்லுங்க ஆண்டவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம்
சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா எங்கு செல்ல வேண்டும் எங்கு செய்ய வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே எங்கு சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே வலதுகரத்தை வைத்து சொல்லுங்க உங்க விருப்பம் இல்லாத இடங்களுக்கு தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் வம்சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் வம்சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் வம்சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா எல்லாரும் வாயை திறந்து எந்தெந்த காரியத்தில கர்த்தர் உங்களை வழி நடத்த வேண்டுமோ வாயை திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தர் பேசுங்க உங்க சித்தம் போல நடத்துங்க உங்க சித்தம் போல நடத்துங்க உங்க சித்தம் போல நடத்துங்க என்னை நடத்துங்கப்பா என் வாழ்க்கையை நடத்துங்க என் குடும்பத்தை நடத்துங்க எல்லா வாயை திறந்து சொல்லுங்க என் பிள்ளைகளை நடத்துங்க உங்க சித்தம் போல நடத்துங்க உங்க சித்தம் இல்லாத எல்லா வழிகளும் மூடப்படுவதாக ஆண்டவருடைய சித்தம் இல்லாத எல்லா வழிகளும் எங்க வாழ்க்கையில மூடப்படுவதாக மூடப்படுவதாக வாயை திறந்து சொல்லுங்க ஆண்டவரே உங்க சித்தம் போல என் குடும்பம் நடத்தட்டும் உங்க சித்தம் போல என் குடும்பம் நடக்கட்டும் ஆண்டவரே என் முழு குடும்பமுடைய சித்தம் போல நடக்கட்டும் ஆண்டவரே என் ஊழியம் உங்க சித்தப்படி நடத்தப்படணும் எங்க ஊழியம் உங்க சித்தப்படி நடத்தப்படணும் ஆண்டவரே எங்க தொழில் உங்களுடைய சித்தப்படி நடத்தப்பட வேண்டும் எல்லாரும் வாயை திறந்து ஒரு ஜெபத்தை ஏறடுங்க உங்க சித்தம் ஆகட்டும் உங்க சித்தம் ஆகட்டும் எங்க சுய வழிகளை நாங்கள் பின்பற்ற கூடாது சுய சிந்தையில நடக்க கூடாது பிசாசு காட்டுகிற வழியில நடக்க கூடாது என் குடும்பத்தில் ஒருவர் கூட ஆண்டவரே உங்க வழியை விட்டு விலக கூடாது உங்க பாதையை விட்டு விலக கூடாது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னீரே அப்பா நீங்க காட்டுகிற வழியில நடக்க உதவி செய்யுங்க சுய வழிகள் அடைக்கப்படுவதாக அடைக்கப்படுவதாக நான் அவள் வழிகளை முள்ளுகளினால் அடைப்பேன் என்று சொன்னீரே ஓசியாவிலே சொல்லப்பட்டது போல சித்தமல்லாத எல்லா வழிகளும் அடைக்கப்படுவதாக சித்தமான வாசல் திறக்கப்படுவதாக கர்த்தர் உனக்காக இன்றைக்கு வாசலை திறக்கிறார் சில வழிகள் உனக்கு அடைக்கப்படுகிறது சில பாதைகள் உனக்கு மூடப்படுகிறது ஆனால் ஆண்டவரோ உனக்கு புதிய பாதையை திறக்கிறார் புதிய வழியை திறக்கிறார் இதற்கு முன்பு நீ நடந்திராத பாதை இதற்கு முன்பு நீ சென்றிராத வழி ஒரு சிலரை இதற்கு முன்பு நீங்கள் சென்றிராத தேசத்திற்கு ஆண்டவர் அழைத்து செல்லுவார் கர்த்தருடைய கரம் உயர்ந்தது கர்த்தருடைய கரம் மேன்மையானது கர்த்தருடைய கரம் வல்லமையுள்ளது ஹல்லேலூயா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா ஹல்லேலூயா இஸ்ரவேலர் அன்றைக்கு திகைத்து நின்றபோது அவர்களுக்கு செங்கடலை பிளந்தார் அவர்கள் திகைத்து நின்றபோது அவர்களுக்கு யோர்தானை பிரித்தார் அவர்கள் திகைத்து நின்ற பொழுது மேக ஸ்தம்பத்தினால் அக்கினி ஸ்தம்பத்தினால் இந்த தேவன் அவர்களை வழி நடத்தினார் ஹல்லேலூயா அதே தேவன் உன்னையும் நடத்துவார் அதே தேவன் உன்னோடு கூட வருவார் அதே தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் அதே தேவன் உன்னை ஆச்சரியமான பாதையில் நடத்த போகிறார் ஹல்லேலூயா விசுவாசிக்கிறீங்களா நீங்க விசுவாசித்தால் கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க உங்களுக்கு நன்றி அப்பா உங்களுக்கு நன்றி இதுவரை கண்டிராத கேட்டிராத புதிய காரியங்களை ஆண்டவர் உங்க பிள்ளைகளுக்காய் செய்ய போகிறதற்காய் நன்றி ஹல்லேலூயா கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை
உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. கூடுமே எல்லாரும் சொல்லுங்க, கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கடல் மீது நடந்தீரையா சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. கடும் புயல் அகற்றி நீரே, நீ சர்வ வல்லவர் ஆண்டவரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அகற்றி நீரே, சாத்தானை ஒடுக்கி நீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கி விசுவாசத்தோடு சொல்லுங்க, சர்வ வல்லவரே. எல்லாம் கூடும் தேவனே, உம்மாலே எல்லாம் கூடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கூடாதது ஒன்றும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கூடுமே எல்லாம் கூடும். விசுவாசத்தோடு சொல்லுங்கள், ஆண்டவரால் எல்லாம் கூடும். உனக்காய் ஆண்டவர் யாவையும் செய்து முடிப்பார். கூடாதது ஒன்றும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. உங்க பிள்ளைகளுக்காக இன்றைக்கு நீர் அதை செய்ய போகிறீர்கள். பிடித்ததையா யோர்தான் கண்டு பின்னோக்கி சென்றதையா, யோர்தான் கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே விசுவாசத்தோடு சொல்லும் மகளே, ஒன்றும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா. இந்நாளிலே உங்க சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் மறைகிறது. தேங்க்யூ ஜீசஸ். கூடுமே எல்லாம் தேவ ஜனமே சந்தோஷமாய் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், உம்மாலே எல்லாம் கூடும் அப்பா. கூடாதது ஒன்றும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே அற்புத வல்லமை இறங்குகிறது. அற்புத வல்லமை இறங்குகிறது. கிரியை செய்கிற வல்லமை இறங்குகிறது. பிசாசின் கிரியைகள் எல்லாம் உன் வீட்டை விட்டு விலகுகிறது. எல்லா சத்துருடைய கோட்டைகள் உடைகிறது. சத்துருவின் கோட்டைகளை உடைக்கிற இயேசுவின் நாமம், சத்துருடைய கிரியைகளை அழிக்கிறது இயேசுவின் நாமம். உன் சரீரத்தில் உள்ள எல்லா பலவீனங்களையும் மாற்றுகிறது. மாறுகிறது, மாறுகிறது, எல்லாம் மாறுகிறது. கர்த்தர் உனக்காய் கிரியை செய்கிறார். ஆண்டவர் உனக்காய் கிரியை செய்கிறார். இந்த உபவாச நாளிலே உன் ஜெபத்தை கேட்கிறார். உங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் வருகிறது. நன்றி, நன்றி. நீ நினைத்திராத ஒரு புதிய இடத்திலிருந்து உனக்கு சகாயம் வரும், உனக்கு சகாயம் வரும். நீ கேட்டிராத புதிய இடத்திலிருந்து உனக்கு சகாயம் வரும். சகாயம் செய்கிறவர் கூட இருக்கிறார். அற்புதங்களின் தேவன் கூட இருக்கிறார். ஆச்சரியமானவர் கூட இருக்கிறார். அவரால் எல்லாம் கூடும். சொல்லுங்க, தேவனால் எல்லாம் கூடும், என் ஆண்டவரால் எல்லாம் கூடும். எது முடியவில்லை என்று நினைத்தாயோ இந்த தேவனால் அது உனக்கு வாய்க்கும். கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழ்ந்து
இதயம் துள்ளுதையா ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்த எங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை ஆண்டவரே. உம் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை அப்பா. உம்முடைய ஜனம் ஒருபோதும் தலை குனிவது இல்லை. எங்கள் தலைகளை உயர்த்தி சொல்லுகிறோம் ஐயா, உம்மை உயர்த்தி உயர்த்தி உயர்த்துகிறோமோ, உம்முடைய நாமத்தை எப்பொழுதெல்லாம் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோமோ, எப்பொழுதெல்லாம் உம்முடைய துதிகளை பிரஸ்தாபிக்கிறோமோ, நீர் இறங்கி வருகிறீர் ஆண்டவரே. சிறை கதவுகளெல்லாம் திறக்கப்பட்டதற்காய் நன்றி, தடைகளெல்லாம் உடைக்கப்பட்டதற்காய் நன்றி, சத்துரு வெட்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம், தலை குனிந்து ஓடினதற்காய் நன்றி, சூழ்நிலைமைகள் மாறினதற்காக நன்றி. நேரடியாகவும் நேரலையிலும் இந்த உபவாச ஜபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவருடைய ஜபத்திற்கும் ஆண்டவர் பதில் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கொடுத்தவர் நம்முடைய தேசத்தை நினைக்க வேண்டும். எல்லாரும் வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி கொள்ளுங்கள். ஆண்டவரே, எங்கள் தேசத்தை நினைப்பீராக. வாயை திறந்து கர்த்தரை நோக்கி நம்ம கொனேற ஸ்தோத்திரம் அல்லாம, கர்த்தர் இந்த தேசத்தை நினைக்கும்படியாய், தேசத்திலே கிரியை செய்யும்படியாய், தேசத்தில் ஆண்டவர் அசைவாடும்படியாய், குழப்பங்களை எல்லாம் மாற்ற வேண்டும், எல்லா சத்துருடைய கண்ணிகள் எல்லாம் தேசத்தை விட்டு அகல வேண்டும், தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும், ஆண்டவரை அறிய வேண்டும், கர்த்தரை குடும்பம் குடும்பமாய் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆளுகிறவர்களை கர்த்தர் மாற்ற வேண்டும், சட்டங்கள் எல்லாம் நீதியாய் நிறைவேற வேண்டும். எல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க, உங்களுக்கு என்னென்ன சொல்லி தேசத்திற்காய் ஜெபிக்க வேண்டுமோ வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த தேசத்துல சமாதானம் இருக்கட்டும், சந்தோஷம் இருக்கட்டும், அமைதி இருக்கட்டும், ஜனங்கள் சுகமாய் வாழட்டும், ரட்சகரை அறிந்து கொள்ளட்டும், அநியாயங்கள் ஒளியட்டும், அநீதிகள் ஒளியட்டும் ஆண்டவரே, நீதியுள்ள ஆட்சி நடக்கட்டும் ஆண்டவரே, ஆபத்துகளுக்கு தேசத்தை விலக்குங்க, விபத்துகளுக்கு விலக்குங்க ஆண்டவரே, மரணங்களுக்கு விலக்குங்க, கண்ணீருக்கு மக்களுடைய வாழ்க்கை விலக்கும்படியா ஜெபிக்கிறோம். ரட்சகர் உயர்த்தப்பட வேண்டும், தேசத்திலே ராஜாதி ராஜாவுடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா மாநிலங்களிலும் கர்த்தர் ஆளுகை செய்யும்படியாய் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? எல்லா மாநிலங்களிலும் எல்லா துறைகளிலும் கர்த்தருடைய ஆளுகை இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் தேசத்திற்காக எல்லா சட்டங்களையும் திட்டங்களையும் நீரே முன்னின்று நடத்தும்படியாய் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. எங்கள் தமிழ்நாட்டுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஆளுகிறவர்களுக்காய் ஜெபம் செய்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரம் எல்லா அதிகாரிகள் மேலும் ஆளுகிறவர்கள் மேலும் இருக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஏழைகளுக்கு நியாயம் கிடைக்கட்டும், ஏழைகளுக்கு நீதி கிடைக்கட்டும் ஆண்டவரே, படித்த வாலிபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும் ஆண்டவரே, நல்ல உயர்வை கட்டளையிடுவீராக, லஞ்சங்கள் ஒழிவதாக, அநீதிகள் ஒழிவதாக, கடுமையாய் முயற்சி எடுக்கிறவர்களுக்கு வாழ்க்கையிலே மேன்மைகள் வரட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி. திருச்சபைகளை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். திருச்சபைகளை கர்த்தர் நடத்துவீராக, திருச்சபையை பரிசுத்தப்படுத்துவீராக, திருச்சபையில கர்த்தருடைய கரம் இறங்கி கிரியை செய்வதாக, ஆளுகை செய்வதாக, ஊழியர்கள் ஆண்டவரே உம்மை இன்னும் பற்றி கொள்வார்களாக, சுத்த இருதயம் உள்ளவர்களாய் மாறுவார்களாக, சபை தேவன் மேல் வைராக்கியம் உள்ள சபையாய் மாறுவதாக, சபையாகிய மனவாட்டியை பரிசுத்தப்படுத்துங்க. ஒவ்வொரு திருச்சபையிலும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வீராக. வசனம் விதைக்கப்படட்டும், இயேசுவின் நாமம் உயர்த்தப்படட்டும், ஜனங்கள் தங்களை தாழ்த்தி உம்மை தேடட்டும், உலக ஆவி விலகுவதாக சொல்லுங்க. உலகத்தின் ஆவி விலகட்டும், சபை வேறுபட்ட வாழ்க்கை வாழட்டும், பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழட்டும் ஆண்டவரே. கர்த்த கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. எல்லா வாலிபர்களும் அறியட்டும், வாலிபர்கள் மத்தியில எழுப்புதலை கொண்டு வாங்க, அடுத்த வாலிப தலைமுறை எழும்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எழுப்புவீராக, சத்தியத்துக்கு வைராக்கியம் உள்ள பிணங்க
ஆகாசை போன்றவர்களை ஆண்டவர் எழுப்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எலியாவை போன்றவர்களை எழுப்புங்க, எஸ்தரை போன்றவர்களை எழுப்புங்க. நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி தேவனுக்காய் எழும்பி நிற்கிற வாலிப சேனை எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே கர்த்தர்க்கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பெண்கள் மத்தியிலே கர்த்தர்க்கிரியை செய்வீராக, எழுப்புதல் வரட்டும். சோர்ந்து போய் தளர்ந்து போன எல்லா ஆவிக்குரிய பெண்களையும் ஆண்டவர் அனல் மூட்டி எழுப்பும்படியா ஜெபிக்கிறோம். ஜெப சேனை எழும்பட்டு ஆண்டவரே, ஜெபிக்கிற பெண்களை எழுப்புங்க ஆண்டவரே. சிறுவர்கள் மத்தியில பெரிய எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே. அவர்கள் மத்தியில ஊழியம் செய்கிறவர்களை ஆசீர்வதியும் எல்லா மீடியா மினிஸ்ட்ரிய பிளஸ் பண்ணுங்க. இந்த கடைசி காலத்துல மீடியாவின் மூலமாய் தேவ ராஜ்யம் கட்டப்படுவதாக. Thank you Father. எல்லா வலதுகரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய ஊழியர்களுக்காக கூட நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய ஊழியத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தருடைய கரம் கிரியை செய்ய வேண்டும். நம்முடைய பைபிள் டிவி ஆண்டவர் ஆசீர்வதித்து லட்சக்கணக்கான மக்களுக்கு ரட்சிப்பை கொண்டு செல்லுகிற உபகரணமாய் மாற்ற வேண்டும். எல்லா தேவைகள் சந்திக்கப்படணுமே ஆண்டவரே. ஆண்டவரே பைபிள் கால்ஸ் யூடியூப் சேனல் ஆசீர்வதிங்க. லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறீரே, நன்றி. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆண்டவரே பதிவிடுகிற செய்திகள் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் பைபிள் ட்ரைனிங் சென்டருடைய கட்டுமான பணிகள் எல்லாம் துரிதமாய் நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. பெரிய தேவைகளுக்கு மத்தியிலே நிற்கிறோம். ஆண்டவர் உதவி செய்யுங்க. அரசாங்கத்தின் கண்களில் தயை கிடைக்கட்டும், தடைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. முழு நேர ஊழியமாய் பகுதி நேர ஊழியமாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறப்பா, உமக்கு நன்றி. விசேஷமாய் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற சில குறிப்பிட்ட தேவைகளுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வாட் இஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் நீட். இங்க இருக்கிறவர்களும் சரி, நேரலையில் பார்க்கிறவர்களும் சரி, உங்களுடைய முக்கியமான தேவைகளில் ரெண்டு இன்னைக்கு ஆண்டவற்றை கை வைத்து ஜெபிக்க போறீங்க. நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு கர்த்தரிடத்துல நாம் வேண்டுதல் செய்ய போகிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தரப்போகிறார். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி முக்கியமான அந்த ரெண்டு காரியங்களுக்காய் ஜெபிக்கிறார்களே. ஃபாதர், யூ ஆர் எ மிராக்கிள் வொர்க்கிங் காட். லார்ட் ஜீசஸ், நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் யூ. உம்மால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லப்பா. இந்த ரெண்டு ஜப குறிப்புகளை பயபக்தியோடு உடைய பாதத்தில் வைக்கிறோம். ஆண்டவர் இதற்கு பதில் தருவீராக. நாங்கள் கைகளை உயர்த்தி கேட்கிறோம். உம்மை தவிர வேறு வழி இல்லை என்று சொல்லுகிறோம். எந்த தேசத்தில், எந்த பட்டணத்தில், எந்த வீட்டில் இருந்து உம்முடைய பிள்ளைகள் ஜபித்தாலும் அவருடைய ஜபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறையா. கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிப்பதாக. அற்புதமாய் இந்த தேவைகள் சந்திக்கப்பட போகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை உயர்த்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹாலேலூயா, ஹாலேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? God is so good. ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை வித்தியாசமாய் நடத்துகின்றார். அவர் பாட சொன்னா பாடுறோம், ஜெபிக்க சொன்னா ஜெபிக்கிறோம். அவருக்குள் அகமகிழ சொன்னால் அகமகிழ்கிறோம். விசுவாசத்தை அறிக்கை பண்ண சொன்னால் அறிக்கை செய்கிறோம். தேவன் நம்மை நடத்துகிறார். ஆகவே கர்த்தர் நம்ம என்ன அவர் சமூகத்தில் சொல்லுகிறோமோ அவைகளுக்கு எல்லாம், அவைகளை எல்லாம் ஜபமாய் ஏற்று நிச்சயமாய் நமக்கு பதில் தருவார். இன்றைக்கு தான் இந்த உபவாச ஜபத்திற்கு புதிதாய் வந்திருக்கிற யாராவது இருக்கிறீர்களா? இருக்கிற இடங்களில் எழும்பி நிற்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். நீங்கள் வந்தது எங்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பின்னாகவும் இருக்கிறாங்க. நீங்கள் எங்கிருந்து வந்திருந்தாலும், என்ன தேவையோடு கூட வந்திருந்தாலும், ஆண்டவர் உங்கள் தேவைகளை நிச்சயம் சந்திப்பார். உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும். நீங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை, தலைகுனிய போவதே இல்லை. கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோக பிதாவே, இன்றைக்கு புதிதாய் வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபம் செய்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் என்ன தேவையோடு என்ன பாரத்தோடு கூட வந்திருந்தாலும் ஆண்டவர் அவருடைய மனதிலே மகிழ்ச்சியை கொடுங்க, அவருடைய குடும்பங்களிலே சமாதானத்தை கொடுங்க. நன்மைகளால் உங்களுடைய பிள்ளைகளை திருப்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபம் செய்கிறப்பா. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் அவர்கள் முழு குடும்பத்தையும் உடைய கிருபையின் கரத்துக்குள் மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. இவர்களை கரம் தட்டி நாம் வரவேற்கலாமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ப்ளீஸ் பி சீட்டட். உங்கள் கையில் ஒரு சின்ன அட்டை கொடுத்துருப்பார்கள். அதில் உங்களுடைய தெளிவான விலாசம், ஃபோன் நம்பர், இமெயில், இதோடு கூட உங்களுடைய முக்கியமான ஜெப தேவைகளை எழுதி கொடுப்பீர்கள் என்றால் தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்பதற்கு எதுவாக இருக்கும். இந்த வாரம் பர்த்டே, வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறவங்க இருக்கிறீங்களா?
ஓகே, இங்கே யாரும் இல்லை. நேரலையில் இருக்கிற உங்களில் யாராவது இந்த வீக் பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணீர்கள் என்றால் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறோம். பரலோக பிதாவே, தங்கள் பிறந்த நாளை திருமண நாளை காண்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் வாழ்க்கையில் நன்மைகளை கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஐயா. எல்லா துக்கமும் சந்தோஷமாய் மாறி வருகிற நாட்கள் அவர்களுக்கு சந்தோஷத்தின் நாட்களாக இருக்க போகிறதற்காய் நன்றி. அவர்களுடைய எல்லா வாஞ்சிகளையும் ஆண்டவர் நிறைவேற்றுங்க. திருமண நாளை செலிப்ரேட் பண்ணுறவங்க பல ஆண்டுகள் இணைந்து மகிழ்ச்சியாய் தங்களுடைய வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணட்டும். தங்கள் பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளின் வாழ்க்கை காணும்படி அவங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுங்கப்பா. மனதார அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமே ஆமே. நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஒவ்வொரு வாரமும் காலையில் 8 மணிக்கு இதே இடத்தில் ஆரம்பிக்கிறது. உங்களில் நீங்கள் வேறு எங்காவது திருச்சபைக்கு போகாதவர்களாக இருப்பீர்கள் என்றால் இந்த ஆராதனைக்கு வரும்படி உங்களை அன்பாய் கேட்கிறோம். அதே போல் ஒவ்வொரு வியாழனும் நமக்கு இங்கே உபவாச ஜபம் 11 மணிக்கு நடக்கிறது. அதனால் 11 மணி தானேன்னு 11:30 வராதிங்க. உங்களுக்காக தான் 10:00 தள்ளி 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 அதை 11 மணி ஆக்கியாச்சு. இனியும் பின்னாடி புஷ் பண்ண முடியாது. நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா இனிமேல் உபவாச ஜபத்தை 3 மணிக்கு தான் முடிக்க போகிறோம். சரியா? அதனால் ஆன் டைமுக்கு வந்துடுங்க. நமக்கு இந்த வெள்ளிக்கிழமை நாளைய தினம் 9:30 இங்கு நமக்கு நைட் ப்ரேயர் இருக்கிறது. ரொம்ப நல்லா இருக்குது அந்த நைட் ப்ரேயர். ரொம்ப ஆண்டவருடைய பிரசன்னம் மகிமையாக இருக்குது. ரொம்ப ஜெபிக்கிறதுக்கு ஆவலாக இருக்கிறது. அதை ஒருவேளை நாம் ஒளிபரப்பவில்லை, ஒளிபரப்பாதது இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா எல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக ஜெபம் பண்ணுறீங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி. ஆகவே அந்த நைட் ப்ரேயருக்கு நீங்கள் கடந்து வரும்படி அன்பாய் கேட்கிறோம். அதோடு கூட புதிதாய் வந்திருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய புக் ஸ்டாலில் ஏராளமான புத்தகங்கள் ஆயத்தமாக இருக்கிறது. புதிய புத்தகங்களும் இருக்கிறது, நீங்கள் வாங்கி செல்லுங்கள். நேரலையில் பார்க்குற உங்களுக்கு புத்தகங்கள் தேவை என்றால் தொலைக்காட்சியில் காண்கிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த புஸ்தகங்களை நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். நீங்கள் வாங்கி ஒரு செட்டாக கூட உங்களுடைய லைப்ரரியில் வைக்கலாம், பிறருக்கும் கிஃப்டாக கொடுக்கலாம். ரொம்ப அருமையான புஸ்தகங்கள் அவைகள். உங்கள் ஜபத்திற்கு உதவி செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். செப்டம்பர் மாதம் நம்முடைய ஹோலி லேண்ட் டூர் போகிறோம், 10 நாட்கள். ஆகவே ஒரு சிலர் ரொம்ப வருத்தப்பட்டீங்க, நான் இந்த முறை வர முடியலேன்னு. கவலைப்படாதீங்க, அடுத்த முறை ஐ திங்க் பிப்ரவரி ஆர் மார்ச்சில் அடுத்த பேட்சை கூட்டிகிட்டு போவோம். நீங்கள் அதற்கு வருவதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நம்முடைய கட்டுமான பணிக்காக நீங்கள் விசேஷமாக ஜெபிக்கும்படி கேட்கிறேன். எவ்வளவோ அரசாங்க தடைகள், எவ்வளவோ மனுஷ தடைகள், இவைகளெல்லாம் தாண்டி நாம் இன்னொரு லெவலுக்கு போயிட்டுருக்கிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். உங்கள் ஜெபங்களுக்காக நன்றி. ஜெபங்களை நிறுத்த வேண்டாம். தொடர்ந்து கர்த்தர் நம்மை அந்த கட்டுமான பணியில் நடத்தி தேவைகளெல்லாம் சந்திக்க வேண்டும். நீங்கள் ஒருவேளை உங்கள் குடும்பத்தின் சார்பாக இந்த ஊழியத்தை தாங்க முடியும் என்றால் இங்கே வந்திருக்கிறவர்களையும் நான் கேட்கிறேன். சிலருக்கு சில லட்சங்கள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவருக்காக நீங்கள் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி திருப்பி கொடுப்பார்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி தருவார். ஆகவே நீங்கள் உங்கள் உள்ளத்தில் கர்த்தர் ஏவுவார் என்றால் இந்த பணியை நீங்கள் தாங்கும்படி நான் அன்பாய் கேட்கின்றேன். இந்த வாரம் இந்த சிட்டிலைட் ப்ரேயரை சகோதரர் எபிசன் அண்ட் முல்லை அண்ட் ரூபி அவருடைய குடும்பத்தார் தாங்குகிறார்கள். அவர்களுக்காக நன்றி சொல்கிறேன். நீங்கள் கூட ஒரு லைவ் ப்ரோக்ராமை தாங்குவதற்கு முன் வரலாம், அல்லது ஒரு டுடேஸ் விக்ட்ரியை தாங்குவதற்கு முன் வரலாம். யங்ஸ்டர்ஸ் கூட தாங்குவதற்கு முன் வரலாம். நல்ல பாக்கெட் மணிலாம் சேர்த்து வச்சு ஆண்டவருக்காக யூ கேன் டூ சம்திங் ஃபார் காட். சரி, இந்த ப்ரோக்ராமை தாங்குகிறவர்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோக பிதாவே, சேஷமாய் இந்த லைவ் ப்ரோக்ராமை தாங்குகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கரம் நீட்டி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் செய்கிறனப்பா. உமக்கு கொடுத்து ஒருவரும் தாழ்ச்சி அடைந்ததே இல்லை ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எபிசன் அவருடைய குடும்பத்துக்காக, சகோதரி முல்லை அவருடைய குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுறோம். பிளஸ் பண்ணுங்கப்பா, ஏசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஒவ்வொரு நாளும் சிறிதாய் 5 நிமிடம் வருகிற டுடேஸ் விக்ட்ரியை குறித்து நான் மீண்டும் அறிமுகப்படுத்துகிறேன். ஒரு சிலர் டுடேஸ் விக்ட்ரியை ஒருவர் இன்னொருவருக்கு அனுப்பி பார்க்குறீங்க. ஒரு நாள் அனுப்பலைன்னா ஏன் அனுப்பலைன்னு கேட்குறீங்க. நான் சொல்கிறேன், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எவ்ரிடே தானாக வந்துவிடும். ஆகவே இந்த டுடேஸ் விக்ட்ரியை கேட்கிறவர்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்த
நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி சொல்லுங்கள். ஏசாய அதிர்க்க தரிசனம் என்ற சீரியஸ் அதில் தொடர்ந்து வருகிறது. வெற்றியுள்ள திருமணம் என்று அந்த சேனல்லையே தொடர்ந்து வருகிறது. பார்க்கிற நீங்கள் பிறருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். சகோதரனுடைய பைபிள் ஸ்டடி பைபிள் கால்ஸில் தொடர்ந்து வருகிறது. அவருடைய செய்திகள் வருகிறது. கேளுங்கள், ஆவியிலே ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு சரணத்தை கர்த்தர் நாம மகிமைக்காக பாடிவிட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்ல விரும்புகின்றேன். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து, தேவனே எங்களோடு அந்த நாளில் பேசுங்கப்பா. ஒவ்வொரு நாட்களிலும் கிருபைகளால் எங்களை நிறைவேறுவர். இந்த நாளைக்கு எங்களுக்கு தேவையான மன்னா எங்களை போஷித்து எங்களை வழி நடத்தும்படி கேட்கிறோம் அப்பா. புகலிடம் நீரே பூமியிலே, அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும். புகலிடம் நீரே பூமியிலே, அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும். திருப்தியாக்கும்படி கேட்கிறோம். நீங்க என்ன பேசணும்னு சித்தமா இருக்கிறீங்களோ நீங்க பேசுங்கப்பா. நாங்க கேட்க ஆயத்தமா இருக்கிறோம். உங்க தாசரை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் மிக நல்லவர். கடந்த வாரம் வியாழக்கிழமை இங்கு ஊழியத்தை முடித்துவிட்டு
அன்றைக்கு மாலையிலேயே திருச்சிக்கு கடந்து சென்றோம். ஒரு நாள் குடும்ப முகாம் மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. அதையடுத்து ஒரு நாள் அடுத்த நாள் சனிக்கிழமை தஞ்சாவூருக்கு கடந்து சென்றோம். அங்கே ஒரு நாள் கூடுகையை தேவன் ஆசீர்வதித்தார். அதை அடுத்து தேனிக்கு கடந்து சென்று நீலகிரிக்கு கடந்து சென்று இன்றைக்கு காலையில் தான் வந்து சேர்ந்திருக்கிறேன். ஆனாலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் ஒரு வார்த்தையை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? புல்லின் மேல் பெய்யும் பனி போல என் வசனம் இறங்கும் என்று சொன்னீரப்பா. நாங்களெல்லாம் தாகத்தோடு காத்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நான் ஒரு சாதாரண மனுஷியப்பா, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அடியாளை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஹாலேலூயா. வாழ்க்கையிலே எல்லா மனிதர்களும் ஒரு காரியத்தை தேடுகிறார்கள். உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் உலக மனிதரிடத்தில் போய் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் ஒன்றே ஒன்றைத்தான் எல்லாரும் சொல்லுவார்கள். எனக்கு நிம்மதி வேண்டும், எனக்கு நிம்மதி வேண்டும். அழுகின்ற ஒரு குழந்தை தன் தாயின் மடியில் வந்தவுடன் அமைதியாய் உறங்குகிறது, நிம்மதியை காண்கின்றது. அலைகள் மோதுகின்ற படகிலே தத்தளித்து கொண்டிருக்கிற படகு என்ன செய்கிற அலைகள் மோதுகின்ற கடலிலே தத்தளித்து கொண்டிருக்கிற படகு அலைகள் அமர்ந்து கரை சேர்ந்தவுடன் நிம்மதி அடைகின்றது. புயல் வீசும் பொழுது அந்த புயலிலே சிக்கி தவிக்கிற ஒரு பறவை எங்காவது ஒரு கண்மலையின் வெடிப்பு கிடைக்குமா என்று பார்த்து அந்த கண்மலையின் வெடிப்பை கண்டவுடன் நிம்மதி அடைகின்றது. வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் நமக்கு போராட்டங்களுக்கு மத்தியிலே வாழுகிற ஒரு வாழ்வாய்த்தான் இருக்கிறது. ஒவ்வொருவருடைய வாழ்வின் நிம்மதியை கெடுப்பதற்கு இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. தற்கொலை செய்து கொண்ட பலரை பார்த்து இவர்கள் ஏன் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று கேட்டால் பிரபல நட்சத்திரங்கள், பிரபலமான மக்கள் சொல்லுகிற ஒரு பதில், எனக்கு வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை, நான் தற்கொலை செய்து கொண்டேன். எல்லா மனிதர்களும் நிம்மதியை தேடி அலைகிறார்களே, இந்த நிம்மதி எங்கே கிடைக்கும் என்று நாம் தேடுவோம் என்றால் அந்த நிம்மதி இந்த உலகத்தில் எங்கும் கிடைக்காது, அது உன்னதராகிய தேவனிடத்தில் தான் கிடைக்கிறது. ஹாலலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கவிருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் நிம்மதி. நான் இந்த வார்த்தை வேதத்தில் எங்கு இருக்கிறது என்று தேடி பார்த்த பொழுது வேதத்தில் ஒரு இடத்தில் கூட நிம்மதி என்ற வார்த்தை இல்லை. எனக்கு சற்று ஆச்சரியமாக இருந்தது. என்னால் முடிந்த அளவுக்கு நான் தேடி பார்த்தேன், நிம்மதி என்ற பதம் எங்காவது இருக்கிறதா என்றால் ஒரு இடத்திலும் இல்லை. ஆனால் அதற்கு பதிலாக வேறு ஒரு பதத்தை தேவன் பயன்படுத்தியிருக்கிறார், சமாதானம் என்ற ஒரு வார்த்தை. ஹாலலூயா. இந்த உலகத்தில் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வேண்டியது சமாதானம். உலகத்தில் கோடிக்கணக்கான பொருட்கள் இருக்கலாம், மல்டி மில்லினராய் ஒருவர் இருக்கலாம், ஆனால் அந்த மனிதனுக்கும் வேண்டியது சமாதானம். இன்றைக்கு நீங்கள் பல தேவைகளோடு வந்திருக்கலாம், பல ஜபக்குறிப்புகளோடு கூட வந்திருக்கலாம், ஆனால் உங்கள் எல்லா ஜபக்குறிப்புகளுக்கும் மேலாக உங்களுக்கு ஆண்டவர் தரவிருக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சமாதானம். ஹாலலூயா. ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். நாகூம் தீர்க்க தரிசன புத்தகம் 1:15. நாகூம் 1:15. இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் நடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் என்ன செய்யப்பட்டான்? சங்கரிக்கப்பட்டான். வேதம் அற்புதமாய் சொல்லுகிறது சமாதானத்தை கூறுகிற ஒரு சுவிசேஷகன் என்று. இந்த அற்புதமான வேத புத்தகம் உலகத்தில் நலிந்த மக்களுக்கு, ஒடுங்கிய மக்களுக்கு, துயரத்தில் வாழும் மக்களுக்கு, வழி தெரியாத மக்களுக்கு சொல்லுகிற நற்செய்தி என்ன தெரியுமா? உனக்கு சமாதானம், உனக்கு சமாதானம்.
உலகத்தில் மக்களெல்லாம் தேடி அலைகிற ஆசீர்வாதம் இந்த சமாதானம் தான். நாகம் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், யூதாவே இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஹாலலூயா. உங்க வாழ்க்கையில சமாதானத்தை கெடுக்கிற துஷ்டர்கள் பல உண்டு, சமாதானத்தை கெடுக்கிற சத்துருவாகிய பிசாசும் உண்டு. ஆனால் ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா, இந்த துஷ்டன் இனிமேல் உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் சிலுவையிலே முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். எங்கே சங்கரிக்கப்பட்டான்? சத்தமா சொல்லுங்க. சிலுவை என்பது தோல்வியின் அடையாளம் அல்ல, சிலுவை வெற்றியின் அடையாளம். என்ன வெற்றி? நம்முடைய இரட்சகராகிய இயேசு சத்துருவாகிய பிசாசோடு கூட போராடி அந்த பிசாசினிடத்தில் சிக்குண்ட தன் ஜனத்தை விடுதலை செய்த வெற்றி தான் இயேசு சிலுவையில் நமக்கு வாங்கி வைத்த வெற்றி. ஆண்டவர் ஒருவேளை பரலோகத்திலிருந்து பூமியை கண்ணோக்கி பார்ப்பார் என்றால் ஒவ்வொரு குடும்பமும் அழுகிறது, ஒவ்வொரு குடும்பமும் பிரச்சனைக்குள் இருக்கிறது, ஒவ்வொரு குடும்பத்திலும் போராட்டம், ஒவ்வொரு வீட்டிலும் நிம்மதியில்லாத நிலைமை, ஒவ்வொரு மனதும் தத்தளிக்கிறது. தரித்திரன் தத்தளிக்கிறான், ஐஸ்வர்யம் தத்தளிக்கிறான், படித்தவர்கள் தத்தளிக்கிறார்கள், படிக்காதவர்களும் தத்தளிக்கிறார்கள், ஏழைகள் தத்தளிக்கிறார்கள், கடினமாய் உழைக்கிறவர்கள் தத்தளிக்கிறார்கள், பாடுபடுகிற பாட்டாளிகள் தத்தளிக்கிறார்கள், எல்லாரும் தத்தளிக்கிறார்கள். வாழ்க்கையிலே உலகத்திலே நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஆனால் இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. ஏனி துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவது இல்லை. ஹாலலூயா. இந்த வசனத்தை நீங்கள் நூற்றுக்கு நூறு விசுவாசிக்கணும். ஆமாம் ஆண்டவரே, இனிமேல் என் குடும்பத்தில் சமாதான குறைச்சலை கொண்டு வந்தது துஷ்டன் இனி கடந்து வருவதே இல்லை, நீர் அவனை சங்கரித்து விட்டீர். என் மனதிலே சமாதான குறைச்சலை கொடுத்து என்னை மறித்துவிடு என்று ஒவ்வொரு நாளும் உந்தி தள்ளுகிற பிசாசு இனிமேல் சங்கரிக்கப்பட்டான், அவன் என் வழியாய் கடந்து வருவதில்லை. போன வாரம் ஒரு சகோதரன் வந்தார்கள், வந்து எனக்காக நீங்கள் கட்டாயம் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் கேட்டேன், எதற்காய் ஜெபிக்க வேண்டும் என்று. செத்துப்போ செத்துப்போ என்ற ஒரு சத்தம் என் காதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இரவில் என்னால் தூங்க முடிவதில்லை. உன்னால் யாருக்கு பிரயோஜனம், உன்னால் யாருக்கு சந்தோஷம், நீ எதற்கு உயிர் வாழுகிறாய், செத்துவிடு செத்துவிடு என்று சத்தம் காதுகளில் கேட்கிறதா. இன்னொரு வாலிபன் வந்தான், ஆண்டி இரவும் பகலும் நீ உன்னை தற்கொலை செய்து கொள், சூயிசைட் பண்ணு என்று ஒரு சத்தம் எனக்குள்ளே கேட்கிறது. நான் பல வேளைகளில் நான் சூயிசைட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணினேன், ஆனால் ஏதோ ஒரு கரம் என்னை தடுக்கிறது. இந்த போராட்டத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னான். இன்னைக்கு உலகத்தில் ஒரு பொல்லாத சத்துருவானவன் எல்லா இருதயங்களிலிருந்தும் சமாதானத்தை எடுத்து அவர்கள் வாழ்க்கையை பூமியிலே அழிக்க நினைக்கிறான். சரி, இன்றைக்கு நமக்கு இந்த நிம்மதி எங்கிருந்து கிடைக்கும்? நான் சமாதானம் என்ற வார்த்தைக்கு பதிலாக நிம்மதி என்ற வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனெனில் அநேகர், ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒரு சிலருக்கு அந்த சமாதானம் என்ற வேதத்தின் பதம் தெரியாது இருக்கலாம். ஆனால் நிம்மதி என்ற பதம் உங்கள் எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். நிம்மதி அல்லது சமாதானத்தை நம்முடைய தேவன் தான் தருகிறார். சோர்ஸ் ஆஃப் பீஸ் எது, சமாதானத்தின் ஆதாரம் அல்லது நிம்மதியின் உறைவிடம் எது என்று வேதத்தில் பல இடங்களிலே நாம் தேடி பார்த்தால் அற்புதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உலக மக்கள் அவர்கள் எப்படி இருக்கிறார்களாம்? ரோமருக்கு எழுதின நிருபம் 3:17 வாசியுங்கள். சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். உலகில் உள்ள எத்தனையோ மக்களுக்கு இந்த நிம்மதியின் வழி தெரியவில்லை, சமாதானத்தின் வழி தெரியவில்லை, சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். லூக்கா 19:42 இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. சொன்னது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யாரை பார்த்து சொன்னார்? எருசலேமை பார்த்து சொன்னார்.
எருசலேம் சத்திய நகரம் என்று அழைக்கப்படுகிற நகரம், அந்த எருசலேமுக்கே சமாதானத்தின் வழி தெரியவில்லையா? என் அன்புக்குரியவர்களே, நிம்மதியின் வழி தெரியவில்லை என்று ஏங்கி தவிக்கிற உங்களோடு கூடத்தான் இன்னைக்கு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு எல்லாம் இருக்கிறது, நிம்மதி இல்லை. எனக்கு செல்வம் இருக்கிறது, ஆஸ்தி இருக்கிறது, வீடு இருக்கிறது, வாகனம் இருக்கிறது, கோடிக்கணக்கான பணங்கள் வங்கியில் இருக்கிறது, ஆனால் மனதில் நிம்மதி இல்லை என்று சொல்லுகிறீர்களே. உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கிற நாள் தான் இந்த நாள். இந்த செய்தியை நீங்கள் முழுவதுமாய் கேட்கும்படி அன்பாய் கேட்கிறேன். சார், உலகத்தில் ஏன் நிம்மதி எடுபட்டது? நீங்கள் எல்லாம் கேட்கலாம், எல்லாரும் நிம்மதி இல்லாமல் தவிக்கிறாங்களே, ஏன் நிம்மதி எடுபட்டது என்றால், வேதத்தை நீங்கள் திருப்பி ஆதியாகம புத்தகத்தை படித்தால் நிம்மதி எடுக்கப்பட்ட நாள் எது என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் அற்புதமாய் சமாதானமாய் ஒரு நிம்மதியான தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளை வைத்திருந்தார். ஆனால் என்றைக்கு சர்ப்பம் உள்ளே வந்து அவர்கள் வாழ்க்கையில் இடைப்பட்டு ஏவாளோடு கூட பேசி ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போக செய்ததோ அந்த நாள்தான் இந்த மனுக்குலமே நிம்மதியை இழந்த நாள். ஸோ வாட் இஸ் த ரூட் காஸ் என்று வாசித்து பார்ப்போம் என்றால், பாவம்தான் நிம்மதி குலைவுக்கு காரணம். அன்றைக்கு அந்த ஒரு தம்பதியர் பாவம் செய்ததினால் அதை அடுத்து உலகம் முழுவதும் நிம்மதி குறைச்சல். அவர்களுடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளையை கொலை செய்தான். பெற்றோர் எப்படி இருந்திருப்பார்கள்? நிம்மதியாக இருந்திருப்பாங்க? நிம்மதியே போயிருக்கும். இன்னைக்கு அநேக பெற்றோருக்கு நிம்மதி குறைச்சல் எது தெரியுமா? பிள்ளைகளால் தான் நிம்மதி குறைச்சல். ஐயோ, நான் பக்தியில் வளர்ந்தேன், என் புருஷன் பக்தியுள்ள நீதிமான், ஆனால் என் பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருப்பது எனக்கு வருத்தம் என்று எத்தனையோ பெற்றோர்கள் அழுகிறார்கள். வசனத்தை திரும்பவும் வாசிக்க விரும்புகிறேன். ரோமருக்கு ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 57:21 வசனத்தையும் 48:22 வசனத்தையும் வாசிக்கலாம். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுங்க, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். திரும்ப சொல்லுங்க, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்ல. துன்மார்க்கருக்கு என்ன கிடையாது? சமாதானம் கிடையாது. அப்ப நீதிமானுக்கு என்ன உண்டு? சமாதானம். அப்ப துன்மார்க்கனுக்கு நிம்மதி கிடையாது, நீதிமானுக்கு தான் நிம்மதி உண்டு. ஏசாயா 48:22. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க சமாதானத்தை கெடுக்கிற எதிரிகளில் முதல் எதிரி உங்களை பாவத்திற்குள் விழப்பண்ணுகிற பாவ வலைகள். இன்றைக்கு பாவம் செய்கிற யாருக்குமே மனசுல நிம்மதி இருக்காது. ஒருத்தன் பேங்கை கொள்ளையடிச்சிட்டு வந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் நிம்மதியா நம்மள மாதிரி ரோட்ல நடப்பானா? பயந்து பயந்து வாழுகிறான், ஒளிந்து ஒளிந்து வாழுகிறான், நாடு விட்டு நாடு தப்புகிறான். கொலை செய்த ஒருவன் நிம்மதியாய் வாழுகிறானா? தப்பி ஓடுகிறான், தன்னை மறைத்து கொள்ளுகிறான், வேஷமிடுகிறான், யாரும் தன்னை கண்டுபிடிக்க கூடாது என்று நினைக்கிறான். மனது பதறுகிறது. அடித்து கொண்டதோ ஏராளமான சொத்தும் செல்வமும், ஆனால் மனதில் என்ன இல்லை? நிம்மதி இல்லை. இந்த உலகத்தில் நிம்மதி குலைந்ததற்கு காரணம் பாவம். பிசாசு எல்லா மக்களையும் பாவம் செய்ய தூண்டுகிறான். பாவம் செய்ய தூண்டுறவனும் அவன்தான், பாவம் செய்ய தூண்டுபவனும் அவன்தான், பாவம் செய்த பிறகு மனதில் சமாதானத்தை எடுத்து போடுகிறவனும் அவன்தான். யூதாஸ் பண ஆசை கொண்டான், அப்படிதானே? ரொம்ப 30 வெள்ளிக்காசு கிடைக்குது அப்படின்னு இயேசுவையே காட்டி கொடுத்தான். ஆனால் அவன் இயேசுவை காட்டி கொடுத்த பிறகு அவன் வாழ்க்கையில் இருக்கிற நிம்மதி போயிடுச்சு. அவனுடைய முடிவு எப்படி இருந்தது? யூதாஸ் நான்று கொண்டு செத்தான் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். பேதுரு இயேசுவை மறுதலித்தார். ஆனால் மறுதளித்த பிறகு மனதில் நிம்மதியை இழந்து சமாதானத்தை இழந்து தவித்து கொண்டிருந்த நேரத்தில் ஆண்டவர் அவனை திரும்பி பார்த்தார் என்று வாசிக்கிறோம். அந்த ஒரு பார்வை அவருடைய இருதயத்தையே மாற்றிருச்சு. ஐயோ, நான் பாவம் செய்தேன், என்னை மன்னியும் என்று கதறி அழுது மன்னிப்பு கேட்க வைத்தது சபையின் அப்போஸ்தலனாய் மாற்றியது. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி குறைச்சலுக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசித்து தேடி பார்த்தீங்கன்னா, பாவம். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு குடும்பத்தில் ஒரு புருஷன் குடித்து விட்டு ஒவ்வொரு நாளும் வீட்டில் வந்து மனைவியும் பிள்ளைகளையும் அடிக்கும் பொழுது அந்த வீடு எதை இழக்கிறது? நிம்மதி இழக்கிறது, சமாதானத்தை இழக்கிறது. ஒரு பெண் சொன்னால், ராத்திரி அவர் 10 மணிக்கு அவர் வாராரு வெளியே கேட்ட கதவை திறக்கிறாருனாலே என் பிள்ளைங்க கட்டில் கடியில் போய் ஒளிஞ்சுக்கிடுமா அப்படின்னாங்க. உள்ளெல்லாம் உடஞ்சிருச்சு. ஏன்னா வரும்பொழுதே என்ன செஞ்சுட்டு வருவாராம்? சண்டை போட்டுக்கிட்டே வருவாராம், சண்டையின் ஆவியோடு வருவாராம், மனைவியை அடிப்பாராம். ஒவ்வொரு நாள் இந்த அடி வாங்கி வாங்கி பிள்ளைங்க எங்கே போய் ஒளிஞ்சிக்குது? கட்டில் கடியில் போய் ஒளிஞ்சிக்குதான். இதை கேட்பதற்கு நமக்கு ஒருவேளை சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் அந்த வீடு எவ்வளோ ஒரு நிம்மதி குறைச்சல் இருக்கிறது.
இந்த ஆண்டவர் இயேசு எல்லா குடும்பங்களிலும் நிம்மதியை கொடுப்பதற்கு தான் வந்தார். ஹாலலூயா. சமாதானத்தை கொடுக்க வந்தார். 1 தெசலோனிக்கேயர் 5:23 நாம் வாசிக்கலாம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. நல்லா கவனிங்க. சமாதானத்தின் தேவன் என்ன செய்றாரா? என் பிள்ளைகளே, நீங்க தப்பு செஞ்சிட்டீங்க. நீங்க தப்பு செஞ்சதுனால பிசாசுக்கு உங்க வாழ்க்கையில இடம் கொடுத்துட்டீங்க. பிசாசு உள்ள வந்ததுனால சமாதானம் போயிடுச்சு. இப்ப நான் சமாதானத்தின் தேவனா இருக்கிறேன். நான் வந்து உங்களை முற்றிலும் பரிசுத்தம் பண்ண போகிறேன். ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வீட்டை பரிசுத்தம் பண்ண விரும்புகிறார். உங்கள் கணவரை பரிசுத்தம் பண்ண விரும்புகிறார். உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தம் பண்ண விரும்புகிறார். உங்கள் சமாதான குறைச்சலுக்கு யார் காரணமாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். ஒருவேளை நீங்கள் தான் உங்கள் வீட்டின் சமாதான குறைச்சலுக்கு காரணம்னா உங்களையும் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். ஹாலேலூயா. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை எல்லாரையும் பரிசுத்தப்படுத்துவாராக. ஸோ நிம்மதி குலைவதற்கு காரணமான முதல் காரணம் பாவம். ரெண்டாவது, நீங்கள் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிம்மதி ஏன் குலையுது? சமாதானம் ஏன் குலையுது? ரெண்டாவது, நிம்மதியை குலைக்கிற இன்னொரு காரணம் வெளிப்படுத்தின விசேஷம் 6:4 ரோமர் 16:20 வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 6:4. அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியில் இருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. நல்லா கவனிங்க. சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. லிசன், பாவத்துக்கு எப்போ மனுஷன் தன்னை விற்று போட்டானோ அதிகாரம் யார் கையில் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு சொல்லுங்கள், யார் கையில்? நீங்கள் நல்லா நான் சொல்கிற வசனம் சில வேலைகளில் தான் உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். சில வேலைகளை நீங்கள் கீனாக கவனித்து கற்றுக்கொள்ள வேண்டும். பாவம் உள்ளே வந்தது, பிசாசு உள்ளே வந்தான். பிசாசு உள்ள வந்த உடனே மனிதன் கையில் இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் கொடுத்தார்ல, அந்த அதிகார சாவியை யார் வாங்கிட்டான்? பிசாசு வாங்கிட்டான். இப்போ அதிகாரம் யார் கையில்? இந்த முழு உலகத்தின் மேல் அதிகாரம் யார் கையில்? பிசாசின். உங்கள் குடும்பத்தின் மேலும் ஒரு காலத்தில் பிசாசுக்கு அதிகாரம் இருந்துச்சு. நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால இப்போ உங்கள் குடும்பத்தை ஆளுகிறவர் யார்? கர்த்தராகி இயேசு. அப்போ ஆண்டவருடைய ஆளுகை இல்லாத குடும்பங்களில் யாருடைய அதிகாரம் இருக்குது? பிசாசின் அதிகாரம். அவன் வந்த உடனே முதல்ல என்ன செய்கிறானா, ஒருவரை ஒருவர் கொலை செய்யும்படி அப்போ பகையை விதைக்கிறான். பிசாசின் வித்தில் ஒன்று பகை. பகையை விதைச்சு சமாதானத்தை எடுத்து போடுகிறான். இன்றைக்கு பல குடும்பங்களில் சமாதான குறைச்சலுக்கு காரணம் என்ன தெரியுமா? சண்டை, பகை. அப்படிதானே? உண்மையாக சொல்லுங்கள். 4 ஒருத்தரோட ஒருத்தர் பேசுறதில்ல, 10 ஒருத்தரோட ஒருத்தர் பேசுறதில்ல, மாதக்கணக்காக பிரிஞ்சிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, சாத்தான் உள்ளத்திற்குள் எதை விதைக்கிறான்? பகை. ஆனால் இந்த பகை உள்ளத்தில் வந்துச்சு, பகை குடும்பத்தில் வந்துச்சு, நிறைய பேர் ஐடென்டிஃபை பண்ணுறதே இல்லை. அவங்க அப்படி பேசுனாங்க, அதனால் நான் பேச மாட்டேன். அவங்க அப்படி கேட்டாங்க, அதனால் நான் அவங்களோட என்ன செய்ய மாட்டேன்? பேச மாட்டாங்க. சொத்தில் அப்படி வஞ்சித்தாங்க, ஆகவே நான் பேச மாட்டேன். இதனுடைய ரூட் காஸ் சேட்டன், அவன் உள்ளே விதைக்கிற பகை. இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்குறேன், யார் மேலேயாவது உங்களுக்கு பகை இருக்கா? யார் மேலேயாவது வெறுப்பு இருக்கிறா? சிலருக்கு மனைவியை பார்த்தாலே வெறுப்பு இல்லை, புருஷனை பார்த்தாலே கசப்பு கொப்பளிச்சு வருது. எல்லாரையும் நான் நேசிக்க முடியுது, என் கணவரை மட்டும் என்னால் நேசிக்கவே முடியல. அவர் என்னை கேட்ட கேள்வி, அவர் என்ன அடித்த அடி, அவர் எனக்கு செஞ்ச துரோகம், அவர் இன்னொரு பெண்ணோடு வாழ்ந்த வாழ்க்கை, இதெல்லாம் என்னால் மன்னிக்கவே முடியாது. இப்படி சொன்னீங்கன்னா உள்ளே யாருக்கு இடம் கொடுக்குறீங்க சொல்லுங்கள்? பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம். இது ஒரு சத்தியம். இந்த சத்தியத்தை அறிஞ்சு, எஸ் லார்ட், நான் அவர் மேல் கசப்போடு இருந்தால் பிசாசு உள்ளே வருவான். அப்போ என் கசப்பை இருதயத்திலேருந்து நான் எடுத்து போடுறேன், அவரை நான் நேசிக்கிறேன். நேசிக்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது. அதுக்கும் நான் அதுக்கும் நான் வழிகளை அப்புறம் சொல்லித்தாரேன். ஆனால் சாத்தான் உங்கள் வாழ்க்கையிலே பகையை கொண்டு வந்து போடுகிறான், சமாதான குறைச்சலை கொடுக்கிறான். சரி, இதற்கு என்ன ரெமெடி? ரோமர் 16:20 வாசியுங்கள்.
சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். லிசன், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். இனியா நசுக்கி போட போறாரு? ஏற்கனவே சிலுவையில் நசுக்கிட்டார். ஆனாலும் அவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிற காலம் வரைக்கும் அந்த பூமியில சுற்றி திரிந்து கொண்டுதான் இருக்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், பிசாசு கிரியை செய்கிறான், நீங்கள் அவங்களை ஜெயிப்பதற்கு, நீங்கள் அவனை ஜெயிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் இந்த சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடுவார் என்பது அவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து சொன்னாலும், இதை அன்றாட வாழ்க்கையில விசுவாசிக்கிற உங்களுக்கு இந்த சாத்தான கால்களின் கீழ் ஆண்டவர் நசுக்குவார். வீட்டில் சண்டை வருதுன்னா காரணம் புருஷன், மனைவி, பிள்ளைகள், மாமியார், மருமகள், இவங்க தான் நீங்கள் காரணம் நினைக்கக்கூடாது. பின்னாடி இருந்து கிரியை செய்கிற சொல்லுங்க, அவங்களே பிசாசுமாய் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லாதீங்க. அவங்க பிசாசு கிடையாது, அவங்களுக்கு பின்னாடி கிரியை செய்கிற ஒரு பிசாசு. நான் முதலாவது சொன்னேன், நிம்மதியை இழக்க பண்ணுகிற பிசாசின் முதல் ஆயுதம் பாவம். ரெண்டாவது, சமாதானத்தை எடுத்து போடுகிறவன் சாத்தான். மூன்றாவது, உங்க சூழ்நிலைகள். இல்லை, வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சமாதானத்தை எடுத்து போடுறது. ஃபார் எக்ஸாம்பிள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:48 வசனத்தை வாசிக்கலாம். அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். நல்லா கவனிங்க, அந்த ஸ்திரீ, அவளுக்கு ஒரு பெரிய வியாதி வந்தா அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். வியாதியா இருக்கிறவங்க நிம்மதியா இருக்க முடியுமா? ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், எனக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, தைராய்டு இருக்குது, கேன்சர் இருக்குது, நான் ஹாப்பியாக இருக்கிறேன் அப்படி யாருன்னா சொல்ல கேட்டிருக்கிறீங்களா? ஐயோ, ஒரு சுகர் லெவல் 250னாலே முகத்தில் இருந்த அந்த சந்தோஷம், 100 வாட்ஸாக எரிஞ்சிகிட்டு இருந்த பல்பெல்லாம் இப்போ 0 வாட்ஸ் ஆயிடுது. இல்லை, ஏன் இவ்வளோ சுகமாக இருக்கும்? ஐயோ, அது ஏன் கேட்குறீங்க, எனக்கு சுகர் 250. சரி, ஐயோ ஏன் கேட்குறீங்க, எனக்கு பிபி 190. அப்போ வியாதி வந்துச்சுன்னா மனசில் என்ன போயிடுது? அப்படி சாப்பிடணும்னு நினைப்பீங்க, ஐயோ நமக்கு சுகர் இருக்கு சாப்பிடக்கூடாது, ஐயோ டாக்டர் உப்பு சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறார், ஐயோ டாக்டர் எண்ணெய் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறார். இந்த வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையா? நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. எத்த டேபிளில் ஒருத்தர் அடித்து புசிக்கிறத பார்த்தா எப்படிலாம் சாப்பிட்றாங்க, நான் இப்படி சாப்பிடணும்னு விரும்புகிறேன், விரும்புகிறத சாப்பிட முடியலை. நிம்மதி என்ன செய்து போகுதா போலையா? லம்பார் ஸ்பைன் ப்ரொலாப்ஸ், அங்கே வந்து டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகிட்டு நீ வேகமாக நடக்கவே கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டா, வேகமாக நடக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டா நீங்கள் மெதுமெதுவாக நடப்பீங்க. வேகமாக நடக்கிறவங்களை பார்த்தா, நான் கூட ஒரு காலத்தில் இப்படி தான் நடந்தேன், எப்படி ஓடுனேன்னு தெரியுமா? ரன்னிங் ரேஸில் ஸ்கூலில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன், காலேஜில் நான் அத்லெட்ஸில் நான் தான் முன்னாடி நிற்பேன், இப்போ டாக்டர் நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களே, மனசில் என்ன போயிடுது? ஆண்டவர், நாம் நிம்மதியாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர், சமாதானமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர். அந்த மகளுக்கு அவளுடைய வியாதியிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டு சொல்கிறாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ எப்படி போ? சமாதானத்தோடையே போ. அப்போ வியாதி வரும்போது சமாதானம் போயிடுது, நிம்மதி போயிடுது. ஹாஸ்பிட்டலுக்கும் வீடுமா எத்தனை குடும்பங்கள் அலைகிறாங்க, லட்சக்கணக்கில் செலவு செய்கிறாங்களே, வீடு சமாதானமாக இருக்குமா? இல்லை. சரி, இதுக்கு ரெமெடி என்ன? ஆண்டவர் ரெமெடியை சொல்ல விரும்புகிறார். சகரியா 8:10 வாசியுங்கள். இந்நாட்களுக்கு முன்னே மனுஷனுடைய வேலையால் பலனும் இல்லை, மிருக ஜீவனுடைய வேலையால் பலனும் இல்லை, போகிறவனுக்கும் வருகிறவனுக்கும் நெருக்கடி நிமித்தம் சமாதானமும் இல்லை. வசனத்தை கவனிங்க, போகிறவனுக்கும் வருகிறவனுக்கும் நெருக்கடி நிமித்தம் என்ன இல்லை? சமாதானம். சில குடும்பங்கள்ல நெருக்கடி, அந்த நெருக்கடி எத்தனையோ விதங்கள்ல இருக்கலாம். பண நெருக்கடியா இருக்கலாம், மன நெருக்கடியா இருக்கலாம், உறவுகள் மத்தியில் உண்டான நெருக்கடி, பிள்ளையை திருமணம் செய்து கொடுத்தவ சந்தோஷமா வாழாம புருஷன் நம்மளை உபத்திரப்படுத்திருந்தாலும் உண்டான நெருக்கடி, வருமானம் இல்லாததுனால இருக்கிற காசுல எப்படி குடும்பத்தை நடத்துறது என்ற நெருக்கடி. இன்னைக்கு பல குடும்பங்கள்ல பல நெருக்கடி இருக்குதா இல்லையா? இருக்கு. சொல்ல மாட்டீங்களே, இருக்குதா இல்லையா? இருக்குது. அதுக்கு விடுதலை செய்யறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை கூட்டிட்டு வந்திருக்கிறார். நெருக்கடி நிமித்த சமாதானம் இல்லை. நான் சொன்னேன், சூழ்நிலைமைகள் உங்கள் நிம்மதியை எடுத்து போடுகிறது. சரி, நெருக்கடிக்கு தீர்வு தற்கொலையா? நெருக்கடிக்கு தீர்வு விவாகரத்தா? நிச்சயமா இல்லை. ஒரு அன்பின் தேவன் இருக்கிறான், அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான், உன் வழியாய் இனிமை கடந்து போவது இல்லை என்று சொன்ன ஆண்டவர்,
நெருக்கடியில் இருக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், உதவி செய்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிற கர்த்தர், நீ மடங்கடிக்கப்பட்டிருக்கிறியா, நீ நெருக்கத்தில் இருக்கிறியா, நீ வியாதியில் இருக்கிறியா, உனக்கு நான் கை கொடுக்கிறேன், உன்னை தூக்கி விடத்தான் நான் இன்று வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் நெருக்கடிகள் நிச்சயமாய் மாறும். ஹல்லேலூயா. வியாதியையும் மாற்றுவார், நெருக்கடியை நீக்குவார். தானியேல் 10:19 வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். பிரியமான புருஷனே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன்கொள் திடன்கொள் என்றான். பிரியமான புருஷனே, பயப்படாதே, உனக்கு என்ன உண்டாவதாக? சமாதான குறைச்சலுக்கு இன்னொரு காரணம் பயம். எக்ஸாமுக்கு போகும்போது நைட்டெல்லாம் படித்தா கூட காலையில் போகும்போது எப்படி இருக்குது, மனசெல்லாம் பட படன்னு இருக்குது, பல்ஸ் 92 போயிடுது, இல்லை பயமாக இருக்குது, சமாதானமே இல்லை, நிம்மதியாக இல்லை, எக்ஸாமுக்கு முந்தின நாள் ராத்திரி தூக்கமே இல்லை, முந்தின வாரம்லாம் தூக்கம் இல்லை. ஏன்? பயம். இன்றைக்கி அநேகருடைய இருதயத்தில் பயம். கன்சீவாக இருக்கிறேன், பிள்ளை நல்லா பிறக்குமா, முழுவா முழுசுமாக பிறக்குமா, அறகுறையாக பிறக்குமா. கன்சீவான ஒவ்வொரு பெண்ணுக்கும் மனசில் இது ஒரு பயம் இருக்கும். இருக்குமா இருக்காதா? நீங்கள்லாம் அப்படியெல்லாம் பிள்ளைகளை பெற்றெடுக்கலையோ, இல்லை இந்த மருத்துவ அறிவு இல்லை, பல நேரத்தில் வேறு மாதிரிலாம் யோசிக்கும், ஓ அப்படி இருந்துருமோ, ஐயோ அந்த வீட்டில் நடந்த மாதிரி இருந்துருமோ, இந்த வீட்டில் நடந்த மாதிரி இருக்கும். இல்லை, ஆண்டவர் சொல்லுகிறார், பயத்து நிமித்தம் அவன் நடுங்கின பொழுது, பிரியமான புருஷனே பயப்படாதே, உனக்கு சமாதானம். இன்னைக்கு யாராவது ஏதாவது காரியத்து நிமித்தம் பயந்து போய், என்ன நடக்குமோ, எப்படி நடக்குமோ, என்ன செய்வேன், எப்படி வாழுவேன், யார் என்னை நடத்துவார், இந்த காரியம் எப்படி முடியும்னு பயத்தோடு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு சமாதான கர்த்தர் இருக்கிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லுகிறார். நீ நிம்மதியை காண்பாய், நிச்சயம் நிம்மதி உண்டாகும். இன்னும் பல வசனங்கள் இருக்குது. எசேக்கியேல் 34:25 துஷ்ட மிருகங்களின் நிமித்தம் சமாதான குறைச்சல், எரேமியா 30:5 தத்தளிப்பு நிமித்தம் சமாதான குறைச்சல், தேசத்தில் சில சமாதான குறைச்சலாம், எசேக்கியேல் 7:25 சமாதான குறைச்சல். ஏன் தேசத்தில் சங்காரம்? இலங்கையில் மக்கள் வாழ்கிறாங்களே, நிம்மதியாக வாழ்கிறாங்களா? இவ்வளோ ஒரு பஞ்சம், எவ்வளோ ஒரு ரத்த சிந்தனால அந்த மக்கள் தத்தளித்து சமாதானம் இல்லாமல் வாங்குகிறார்கள். யார் அவர்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார்? தத்தளித்து சமாதானம் இல்லாமல் வாழுகிறார்கள், யார் சமாதானத்தை கொடுப்பார்? இந்த ஆண்டவர், நானே சமாதானத்தை கொடுக்கிறேன், நானே நிம்மதியை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 3 காரியங்களை சொன்னேன், பாவம், பிசாசு, உங்கள் சூழ்நிலைமைகள். சிலருக்கு ராத்திரி தூக்கம் வராது. ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன், சங்கீதம் 4:8 வாசிங்க. சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ராத்திரி நல்லா தூங்குனா காலையில எழும்பும் போது எப்படி எழும்புவீங்க? ஃப்ரெஷ்ஷா, நிம்மதியா இருக்கும்ல மைண்டு. அது கூட ஒரு பெரிய பிளஸ்ஸிங் தெரியுமா? எத்தனையோ பேருக்கு இரவில் சரியாக நித்திரை இல்லை. 1 மணிக்கு விழித்துக் கொள்கிறவர்கள், 2 மணிக்கு விழித்து கொண்டு அதுக்கு பிறகு தூங்காமல் இருக்கிறவங்க, கவலையை நினச்சிட்டு தூங்காது இருக்கிறவங்க, மாத்திரை போட்டால் கூட தூங்காது இருக்கிறவங்க உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறார், சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். உங்களுக்கு நல்ல தூக்கத்தை கூட ஆல்ப்ராக்ஸ் கொடுக்காது, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் தான் கொடுப்பார். அவர் வந்து, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் மட்டுமல்ல, தூங்க பண்ணுகிறீர். அவர் தான் உங்களை தூங்க வைப்பார். கவலை எல்லாம் அவர் மேலே வச்சுட்டு, என் மைண்டுக்குள்ளே நீங்கள் இப்போ வாங்க ஆண்டவரே, என்னை நல்லா தூங்க வைங்கன்னு சொல்லி பாருங்கள், அந்த நிம்மதி குறைச்சலை கூட ஆண்டவர் எடுத்து போடுவார். உங்கள் சமாதானத்தை குறைக்கிற காரியங்கள், உங்கள் சமாதானத்தை நிம்மதியை குலைக்கிற காரியங்கள் இந்த 3. சரி, என்ன செய்ய வேண்டும், சமாதானம் எப்படி வரும், யார் தருவார், எப்படி தருவார்? ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன், 1 தெசலோனிக்கேயர் 5:23 வசனம். சில வசனங்களை நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. சமாதானத்தின் தேவன் தாமே, அவருக்கு பேர் என்ன பேரு, சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு என்ன செய்தி கேட்டீங்கன்னா, சமாதானத்தின் தேவன், நிம்மதியின் தேவன், எனக்கு நிம்மதியை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். இதுதான் உங்க மனசுல விழுகிற செய்தியா இருக்கணும். சமாதானத்தின் தேவன், அவருக்கு பெயர் சமாதானத்தின் தேவன். பிலிப்பியர் 4:9 வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் 4:9. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். சமாதானத்தின் தேவன் சொல்லுங்க யாரு?
அவருக்கு பேர் என்ன பேரு சமாதானத்தின் தேவன் அப்ப நீங்க அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது பரலோக பிதாவேன்னு கூப்பிடுறீங்களா அதே மாதிரி சமாதானத்தின் தேவனே சமாதான பிதாவே அப்படினு சொல்லி கூப்பிடலாம் வசனம் சொல்லுது 6வது வசனம் வாசியுங்கள் பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் ஹல்லேலூயா அவருக்கு பேர் சமாதானத்தின் தேவன் ஆனா நீங்க என்ன செய்யணுமா வசனத்தை திரும்ப வாசிங்க 6வது வசனம் எல்லாரும் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஒரு நிமிஷம் இப்படி வாசிக்க கூடாது நான் அப்படி வாசிங்க பார்க்கலாம் நான் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து என் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துவேன் தெரியப்படுத்தினா அவர் கேட்டுட்டு அமைதியா போயிட்டே இருப்பார் அப்படியா வசனம் என்ன சொல்லுது அப்பொழுது அந்த ஜாயினிங் வேர்ட்ல ரொம்ப முக்கியம் நீங்க தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் நேற்று பகல்ல எனக்கு 1 மணி நேரம் இளைப்பார டைம் கிடைச்சது வீட்டில் யாருமே இல்லை அப்போ தூங்கினா தூங்கலாம் நான் நினைச்சேன் நான் இப்போ ஜெபம் பண்ணணும்னு ஜஸ்ட் 1 hour தான் முழங்கால் போட்டேன் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன் ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைச்சது என் இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் ஆண்டவற்றை சொன்னேன் சொல்லி முடித்து ஆமேன் போட்டு எழும்பும் போது அப்படி இந்த உலகத்தையே நான் வேற மாதிரி பார்த்துற மாதிரி இருந்துச்சு என் கவலை எங்கே போச்சுன்னு தெரியல என் பாரம் எங்கே போச்சுன்னு தெரியல நான் என்ன தேவைகளில் அழுத்தப்பட்டிருந்தேனோ அவர்கள்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல ஹார்ட்டில் ரொம்ப லைட்டாக மாறிடுச்சு அப்போ தான் யோசித்தேன் ஆண்டவற்றை போய் நம்ம காரியங்களை ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தில் தெரியப்படுத்தும் போது இவ்வளோ ஒரு சமாதானம் மனசை நிறைக்குதுல இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன் சமாதானத்தின் தேவன் நிம்மதியின் தேவன் உங்களுக்கு இருக்கிறார் ஆனால் அந்த நிம்மதியின் தேவனிடத்தில் போய் வரிசையாக எல்லாத்தையும் சொல்லணும் பா நான் இப்படி ஃபீல் பண்ணுறேன்ப்பா இப்படி இருக்குதுப்பா அந்த காரியம் எப்படி இருக்குதுப்பா எல்லாம் சொல்லி அழுகையோடும் கண்ணீரோடும் உங்கள் ஜபத்தை ஏறெடுத்துட்டு வாங்க ஒரு பெரிய நிம்மதி உங்கள் மனசை நிறைக்கும் ஹாலெலூயா சமாதானத்தின் தேவன் சரி இன்னொரு வசனம் இருக்கிறது இயேசுவும் நிம்மதியை தருகிறவர் வாசிக்கலாம் யோவான் 20:26 வாசியுங்கள் யோவான் 20:26 மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள் தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு அவரே அந்த வார்த்தை சொல்லணும் உங்களுக்கு சமாதானம் அந்நாட்களில் ஆதி கிறிஸ்தவர்கள் யூதர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தால் முதல்ல உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லுவாங்க பல வசனங்கள் இருக்கிறது ஒருவேளை நீங்கள் வீட்டில் போய் பார்க்கலாம் ஒவ்வொரு நிருபமும் துவங்கும் போது இந்த நிருபத்தின் ஆக்கியோன் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக அப்படின்னு விஷ் பண்ணி தான் அந்த நிருபத்தை என்ன செய்வாங்க எழுதுவாங்க ஜீசஸ் ஆஃப்டர் ரெசரக்ஷன் அவங்கள பார்க்குறாரு பார்த்த உடனே உனக்கு நிம்மதி உண்டாகட்டும் அப்படிங்கிறாரு அது எவ்வளோ நல்ல வார்த்தை இல்லை ஏன்னா அவங்க மைண்டில் பலவிதமான அழுத்தங்கள் பலவிதமான கவலைகள் இயேசு மறித்து விட்டார் இனிமேல் என்ன செய்வோம் என்ற எண்ணங்கள் இந்த எல்லா எண்ணத்தையும் மாற்றுறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு என்ன உண்டாவதாக சமாதானம் உண்டாவதாக பல வசனங்கள் இருக்குது யோவான் 20:19-20 யோவான் 16:33 யோவான் 14:27 இவைகள் எல்லாம் எதை சொல்லுது தெரியுமா இந்த இயேசு சமாதானத்தை கொடுக்கிறவர் ஹாலலூயா சரி 3வதாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரே அவரும் சமாதானத்தை கொடுக்கிறவர் ரோமர் 14:17 வாசியுங்கள் ரோமர் 14:17 தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது தேவனுடைய ராஜ்யம் என்னது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷம் புரியுதா செய்தி சமாதானத்தை கெடுக்கிறது பாவம் அமைதியை கெடுக்கிறது பிசாசு அமைதியை கெடுக்கிறது பலவிதமான சூழ்நிலைமை சமாதானத்தை கொடுக்கிறவர் சமாதானத்தின் தேவன் சமாதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
பரிசுத்த ஆவியானவர். இந்த மூன்று பேரும் தான் ரொம்ப முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணி உங்கள் எல்லாருக்கும் சமாதானத்தை கொடுப்பதற்காக இரட்சகர் இயேசுவை பூமிக்கு அனுப்பினார். இன்றைக்கி நீங்கள் எந்த சூழ்நிலை நிமித்தம் நிம்மதி இழந்திருந்தாலும் இந்த ஆண்டவர் இயேசு இன்றைக்கி சமாதானத்தை தர விரும்புகிறார். ஒரு பாடலின் ரெண்டு கவிகளை மாத்திரம் பாட விரும்புகிறேன். பி மைனர். அம்மையப்பன் உந்த நண்பே நிரந்தரம், மாறும் உலகில் மாறாவும் உறவே நிரந்தரம், இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம், இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம், நான் மாண்ட பின்னும் உன்னில் உயிர்ப்பது நிரந்தரம், நான் மாண்ட பின்னும் உன்னில் உயிர்ப்பது நிரந்தரம், நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம், நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம். கேட்டுட்டு இருக்கிற நீங்க யாராவது உள்ளத்துல உடஞ்சு போய் எனக்கு நிம்மதி இல்லை,
நான் செத்துறணும் தற்கொலை செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த புவி வாழ்வு நிரந்தரம் அல்ல. ஒரு அன்பின் ஆண்டவர் நிரந்தரமானவர். உங்களை இந்த பூமி வாழ்க்கையோடு, உங்களை இந்த புவி வாழ்க்கையோடு நீங்கள் மாண்டு அழிவதற்காக அவர் படைக்கவில்லை. ஒரு நிரந்தரமான பரலோகம் அழைத்து செல்ல தான் அவர் உங்களை படைத்தார். எல்லா கவலைகளும் மாறும், எல்லா சூழ்நிலைமையும் மாறும், நிம்மதி இல்லாத எல்லா நிலைமைகள் மாறும், உங்கள் கண்ணீர் மாறும், கவலை மாறும். இந்த சமாதானத்தின் தேவன் உங்களுக்கு நிச்சயமாய் சமாதானத்தை தருவார். திடன் கொள்ளுங்கள். இந்த பூமியில் இன்னும் நீங்கள் இந்த பூமியில் இன்னும் நீங்கள் நீண்ட நெடுங்காலம் வாழ்ந்து ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். ஹாலேலூயா. சரி, நான் சொன்னேன் சமாதானத்தை குலைக்கிற காரியங்கள் எது, நிம்மதியை குலைக்கிற காரியங்கள் எது, நிம்மதியை தருகிறவர் யார் என்று சொன்னேன். சரி, இந்த நிம்மதியை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது, அதுதான் இன்னொரு காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3:15 தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயிருங்கள். சரி, ஆண்டவருடைய வசனம் சொல்லுது தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. அப்போ பீஸ் எங்க இருக்கணும் தெரியுமா, இந்த ஹார்ட்ல, இந்த மைண்ட்ல. அப்ப சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு சமாதானம் உங்க இருதயத்துல இருந்துச்சுன்னா நீங்க அசையவே மாட்டீங்க. அதே மரணம் தான் இந்த வீட்டில் நடந்துச்சு, அந்த தாய் தைரியமா இருக்கிறாங்க. அதே மரணம் தான் இந்த வீட்டில் நடந்துச்சு, அந்த தாய் நிலைகுலைந்து போறாங்க. காரணம் என்ன தெரியுமா, இவர்கள் உள்ளத்தில் இருந்த ஒரு பெரிய தெய்வீக சமாதானம், இவர்கள் உள்ளத்தில் இல்லாத தேவ சமாதானம். இன்னைக்கு ஆண்டவர் இந்த சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார், இந்த நிம்மதியை தர விரும்புகிறார். எங்கே தர விரும்புகிறார் தெரியுமா, உங்கள் இருதயங்களில். வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. அப்போ சிச்சுவேஷன், சூழ்நிலைமைகள் வித்தியாசமாக இருக்கும்போது நீங்கள் ஆண்டவரை ஒரு டிவைன் பீஸை கேட்கணும். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் எனக்கு ஒரு தெய்வீக சமாதானம் வேணும். நேற்றைய தினத்திலே ஒரு குடும்பத்தார் என்னோடு கூட அவர்களுடைய கஷ்டமான ஒரு சூழ்நிலையை பகிர்ந்து கொண்டார்கள். தகப்பனார் வயது சென்றவராகிவிட்டார், மரிக்கும் ஒரு தருவாய்க்கு தள்ளப்பட்டிருக்கிறார். தாயாரும் வயது சென்றவர்கள், கர்த்தரை நேசிக்கிற ஒரு தாய். இப்பொழுது அந்த தகப்பனார் சொல்லிவிட்டார், நான் மரணமடைய போகிறேன், என்னை என் சொந்த ஊருக்கு கொண்டு செல்லுங்கள் என்று. மகள், மகன்கள் எல்லாரும் தவிக்கிறார்கள் தகப்பனை பார்த்து. ஐயோ, ஊருக்கு கொண்டு சென்றால் தகப்பனார் அங்கு மறித்து விடுவாரோ, அங்கு அடக்கம் செய்து விடுவோமோ, இவர்களை இப்பொழுது நாம் இங்கிருந்து கொண்டு செல்ல வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவங்க மனநிலைமை எப்படி இருக்கும்னு. உள்ளம் கலங்கி போயிருந்த நேரத்தில் அவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் ஒன்றே ஒன்றை சொல்லி தான் ஜெபிக்க சொன்னார், தேவ சமாதானமும் தேவனுடைய பலனும் இந்த பிள்ளைங்க இருதயத்தை மூடிடட்டும். ஆண்டவரே, தகப்பன் ஜீவனோடு இருக்கிறாரோ, எத்தனை காலங்கள் இருக்கிறாரோ தெரியாது, ஆனால் இந்த சூழ்நிலைகளை கடந்து செல்வதற்கு ஒரு தேவ சமாதானத்தை மட்டும் தாங்கன்னு அவர்களுக்கு ஜெபித்தேன். இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த சமாதானம் முதல்ல உங்கள் இருதயத்தை நிரப்பணும். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன், Romans 15:13 வாசியுங்கள். Romans 15:13 பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. சரி, எல்லாரும் அந்த வசனத்தை எடுத்துக்கோங்க. உங்க விரல வசனத்தின் மேல வைங்க பார்க்கலாம். நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, ரொம்ப அற்புதமான வசனம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே, நம்பர் ஒன், பரிசுத்த ஆவியின் ஒருத்தர் ஒரு பலன், அதனால உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி. பரிசுத்த ஆவியினர் உள்ளத்தை பலப்படுத்திட்டானா, முதல்ல யுவர் ஹோப், உங்கள் நம்பிக்கை பெருகுமா. வசனம் சொல்லுது நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால், மூணாவது எதை தருகிறார், விசுவாசம். முதல்ல பரிசுத்த ஆவியினுடைய பலத்தை தருகிறார், நம்பிக்கையை தருகிறார், விசுவாசத்தை தருகிறார். விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஹாலலூயா. இந்த வசனத்தை நீங்கள் எல்லாரும் பைஹார்ட் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். சரியா, மனனம் பண்ணி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இப்படி ஜெபிக்கணும், ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே என் நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் எங்கள் இருதயத்தை என்ன செய்யுங்க,
நிரப்புங்க. ஜெபம் பண்றதுக்கு எவ்வளவு விதங்கள் இருக்குது இல்ல. நம்ம என்ன சொல்ல, ஆண்டவரே ஜெபத்தை கேட்க மாட்டீரா, உமக்கு கண்ணில்லையா, நான் எவ்வளவு அழுகிறேன் ஆண்டவரே, எவ்வளவு உபவாசிக்கிறேன். இந்த இந்த பரிதாப ஜெபத்தெல்லாம் என்ன செஞ்சிடணும், நிறுத்திடணும், வசனத்தின்படி ஜெபிக்கணும். அதுக்கு தான் இவ்வளவு புக்ஸ் உங்களுக்கு வசனத்தின்படி போட்டு கொடுத்துருக்குறோம். ஜெபம் பண்றதுக்கு பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே என் நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் என்ன நிரப்புங்கப்பா, எங்க குடும்பத்தை நிரப்புங்க. கஷ்டத்தின் வழியா போறீங்களா, பிரச்சனையின் வழியா போறீங்களா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் இந்த வசனத்தின்படி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உடனே ஆண்டவர் பார்ப்பாரு, மனசுக்குள்ள இருக்கிற எல்லா அலைக்கழிப்புகளும் அப்படியே விலக்கிட்டு ஒரு தெய்வீக சமாதானம், பீஸ் தட் பாஸ் அட் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படியே வந்து உங்கள் இருதயத்தை நிரப்பும் பாருங்க. இப்போ எழுந்து நிற்பீர்கள், அதே ஒரு அலையை நோக்குவீர்கள், அதே புயலை நோக்குவீர்கள், நீங்கள் கலங்க மாட்டீர்கள். மனதில் ஒரு பெரிய சமாதானம், பெரிய நிம்மதி வருகிறது. வரட்டும், நடக்கிறது நடக்கட்டும், என் தேவன் ஆளுகை செய்கிறார், இதை சந்திப்பேன், இதை ஜெயிப்பேன் என்ற விசுவாசம், அது ஆண்டவர் தந்த விசுவாசமாக இருக்கும். அது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இப்படித்தான் கர்த்தர் எல்லாத்துக்கும் எதை தர விரும்புகிறார், நிம்மதியை தர விரும்புகிறார். சரி, அப்போது இந்த சமாதானம், பீஸ், இன்னர் பீஸ், அது வந்து நீங்கள் ஆண்டவர் சன்னிதானத்தில் வந்து எல்லா பாரங்களையும் சொல்லும் பொழுது தேவனே நிரப்புகிறார். இந்த இன்னர் பீஸ் உங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் ஆசீர்வதிக்கும். எப்படி, பர்சனல் பீஸ் நான் சொல்ல விரும்புகிறேன். இதுக்கு பேர் என்ன பேர், பர்சனல் பீஸ். என்ன நடந்தாலும் சரி சந்தோஷமாக இருப்பீங்க, எது நடக்கலைனாலும் சரி நிம்மதியாக இருப்பீங்க. பல வேளைகளில் நம்முடைய நிம்மதி குறைச்சலாலேயே நாம் ரொம்ப சோர்ந்து போயிடும். ஆனால் இன்றைக்கு அந்த இன்னர் பீஸ் சொல்லுங்க, அதுக்கு பேர் என்னது, வலது கையை இருதயத்தில் வச்சு சொல்லுங்க, இன்னர் பீஸ். என் மனசுக்குள்ள ஒரு நிம்மதியை என் ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. சரி, ரெண்டாவது, பிறரோடு கூட உங்களுக்கு ஒரு சமாதானம் இருக்கணும். பல நேரத்தில் அங்கே தான் நமக்கு பிரச்சனையே இருக்குது இல்லை, சமாதான குறைச்சல். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன், எபிரேயர்களின் நிருபம் 12:14 வசனம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கவும் நாடுங்கள். எப்படியா, ஒரு சிலரோடா, யாரோடா, திரும்ப சொல்லுங்க. இவங்க கூட எல்லாம் நல்லா இருப்பேன், அவங்கள பார்த்தாலே எனக்கு ஆவிய வேற மாதிரி மாறிடும் சிஸ்டர், அது பிசாசு, அது பக்கத்திலே போக முடியாது, அப்படி சொல்றீங்களா? அப்படி இல்லை, ஆண்டவர் யாரையும் பிசாசா படைக்கல. பிசாசுகளுக்கு நடுவே நீ இருக்கிறேன்னு வெளிப்படுத்தல சொன்னா கூட அந்த சூழ்நிலையிலும் நீங்க எப்படிதான் இருக்கணும், கமாண்ட் எது தெரியுமா, யாவரோடும் சமாதானமாய். மேக்சிமம் நீங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கூடையும் சமாதானமாக போ, ரெண்டில் ஒன்று கேட்டுருவேன் அப்படின்னீங்கன்னா அங்கே சமாதானம் என்ன செஞ்சிடும், உடஞ்சிரும். இன்றைக்கி வரட்டும், ரெண்டு வார்த்தை கேட்காம விட மாட்டேன் அப்படின்னா என்ன ஆயிரும், அவங்க அப்படி செய்யலாமா, அவங்க அப்படி செய்கிறது சரியா, நான் கேட்டே ஆவேன். இந்த மாதிரி ஆட்டிடியூடு, இந்த மாதிரி மைண்ட் செட் இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக சமாதானமாக இருக்க முடியாது. சொல்லுங்கள், நடக்குது நடக்கட்டும், பேசுறது பேசட்டும், செய்கிறத செய்யட்டும். நான் வந்து அவங்கள பார்த்தா சிரிப்பேன், அவங்கள பார்த்து கேட்பாங்க, உனக்கு கொஞ்சமாவது இருக்கா, நேற்று தானே உன்னை இந்த கேள்வி கேட்டாங்க, இன்னைக்கு போய் அவங்களுக்கு பிரைஸ்தலாட் சொல்கிறிய, உனக்கு ஏதாவது இருக்கா, சிலர் இன்னும் தமிழ் பாஷையில் உனக்கு ரோஷம் இருக்கா கேட்குறாங்களா, உங்களுக்கு ரோஷம் இல்லாத ஆளாக நீங்கள் இருக்கிறது தான் உண்மையான விசுவாசி. சரியா, ரோஷம் எதில் இருக்கணும்னா ஆவிக்குரிய காரியத்தில் இருக்கணும். நீங்கள் இதிலெல்லாம் ரோஷத்தை காட்டிக்கிட்டு இருந்தால் நீங்கள் இன்னும் மாம்ச கிறிஸ்தவர்களாக தான் இருக்கிறீங்க. ரோஷத்தை நான் பல நாள் ஜோமெடுக்க, ரோஷத்துக்கு சாகணும் ஆண்டவரே, நான் ரோஷத்துக்கு செத்துடணும் ஆண்டவரே, அப்படிலாம் ரோஷம் வரக்கூடாது, அது வந்து மாம்ச கிரியை. அப்போ எல்லாருக்கூட எப்படி தான் இருக்கணும், சிரிக்கிறாங்க பாருங்க, எல்லாருக்கூட எப்படி இருக்கணும், ஓகே கேட்டால் கேட்டுட்டு போட்டோம், பேசுனா பேசிட்டு போட்டோம், சொன்னால் சொல்லிட்டு போகட்டும். இப்படியே நீங்கள் வளர்றீங்க வச்சுக்கோங்களேன், உங்கள் அபிஷேகம் கூடும். ஹல்லேலூயா. பல வேளைகளில் நீங்கள் அபிஷேகத்தை இழக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, மற்றவங்களோடு இருக்கிற ஆர்கியூமெண்ட், மற்றவங்களோடு இருக்கிற வாக்குவாதம், நியாயத்தை கேட்டே ஆகணும், நியாயத்தை சொல்லி ஆகணும். அதை விட நீ ஏன் சகிக்கக்கூடாது, பைபிள் அப்படி தான் சொல்லுது, நீ ஏன் அநியாயத்தை பொறுத்துக்கக்கூடாது, நீ விசுவாசி தானே. இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் ஒரு காரியத்தை கற்றுக்கோங்க, நான் அநியாயத்தை சகிச்சுக்கிறேன், அநியாயத்தை பொறுத்துக்கிறேன், என்ன அசிங்கமாக பேசுனாங்கன்னு பரவாயில்ல, நான் சகிச்சுக்கிறேன், நான் பொறுத்துக்கிறேன். இப்படி இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்வின் அபிஷேகம் கூடும். யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரினார், அந்த லெவலுக்கு ஆண்டவர் தூக்கிட்டு போயிடுவார். ஹல்லேலூயா. சரி, 2 கொரிந்தியர் 13:11 சொல்லுது, வாசியுங்கள்.
மத்தவங்களோட சமாதானமா இருக்க முடியாதபடி இருக்கிற இஷ்யூஸ் தான் டீல் பண்றேன். கடைசியாக சகோதரரே சந்தோஷமா இருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையா இருங்கள், ஏக சிந்தையா இருங்கள், சமாதானமா இருங்கள். லிசன், உங்க சமாதானத்தை குறைக்கிற இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? அந்த ஒன் மைண்டட்னஸ் இல்லாத பீப்புளோட நீங்க ஃபெலோஷிப் வச்சிருந்தீங்கன்னா, நான் சொல்றது உங்களை எவ்வளவு பேருக்கு புரியுதுன்னு தெரியல, நீங்க ஒரு காரியத்தை விசுவாசிப்பீங்க, அவங்க அதை விசுவாசிக்க மாட்டாங்க. நீங்க ஒரு காரியத்தை நம்புவீங்க, அவங்க நம்ப மாட்டாங்க. பலரும் தங்கள் சமாதானத்தை இழக்கிறதுக்கு காரணம் இந்த உலக மக்களோடு இருக்கிற சிநேகம். நீங்க வேற மாதிரி ஜெபம் பண்ணணும்னு நினைப்பீங்க, அவங்க வந்து அதுக்கு விரோதமா பேசுவாங்க. இந்த மாதிரி ஏக சிந்தை இல்லாத மக்களோடு நீங்க ரொம்ப நாளைக்கு வந்து ஒரு ஃபெலோஷிப் வச்சுட்டே இருக்கக்கூடாது. ஆனால் நல்ல விசுவாசிகளோடு நீங்க ஏக சிந்தையா, ஓகே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இதை யோசிப்போம், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இதை செய்யலாம், சரியா? நம்ம ரெண்டு பேரும் ஆண்டவருக்காக அதை செய்யலாம். சிறு சிறு குறைவுகள், சிறு சிறு மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் களைஞ்சு போட்டுட்டு ஏக சிந்தையுள்ளவர்களா இருங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இங்கிலீஷில் என்னமா இருக்குது அது, கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? செகண்ட் கொரிந்தியன்ஸ் சாப்டர் 13:11, ஏக சிந்தை, ஏக சிந்தை, ஒன் மைண்டட்னஸ் வாசிக்க முடியுமா? செகண்ட் கொரிந்தியன்ஸ் 13:11. ஓகே சரி, அடுத்த வசனத்துக்கு போகலாம். வசனம் சங்கீதம் 120:6-7 சங்கீதக்காரன் ஒரு ஜபத்தை பண்றாரு. அந்த ஜெபம் இப்படி சொல்லுது, சங்கீதம் 120:6-7, சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்ததும் போதும். எப்படி நிறைய பேர் இப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறேன், போதும் ஆண்டவரே, இந்த மனுஷன் கூட வாழ்ந்தது போதும் ஆண்டவரே, இந்த மனுஷி கூட வாழ்ந்தது போதும். வசனம் அழகா சொல்லுது, அவருக்கே அப்படி ஒரு சூழ்நிலைமை, சமாதானம். திரும்ப வாசிமா, சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில், சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்தது போதும். பாருங்க, போது ஆண்டவரே, சங்கீதக்காரனுக்கே அப்படி ஒரு அனுபவம், அவர் இருக்கிற இடம் எங்க, சமாதானத்தை பகைக்கிறவர்கள், சமாதானத்தை வெறுக்கிறவங்க. சிலர்ல சீண்டி சீண்டி சண்டை கெழுப்பாங்க, தெரியுமா? அப்படி தெரியுமா, ஒரு வார்த்தையை விட்டு விட்டு சண்டை கெழுப்பாங்க. அந்த வார்த்தையை சொல்லும் போது நீங்க ஹர்ட் ஆவீங்க, திரும்ப நீங்க ஒண்ணு பேசுவீங்க, உங்களை அடுத்த லெவலுக்கு சண்டை கெழுக்கலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது உலகத்துல. அது மாமியாரா இருக்கலாம், மருமகளா இருக்கலாம், நாத்தனாரா இருக்கலாம், கோ பிரதரா இருக்கலாம், பிரதர் இன்லாவா இருக்கலாம், ஹூவர் இட் மேபி, உங்க நெய்பரா இருக்கலாம், ஹஸ்பண்டா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம், பிள்ளைங்களா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம். நீங்க என்ன செய்யணும்? ஓகே, இவங்க சமாதானத்தை பகைக்கிறாங்க, நிம்மதியை பகைக்கிறாங்க, இவங்க பக்கத்தில் நான் இருந்தது போதும் ஆண்டவரே அப்படின்னா அந்த இடத்த விட்டு விலகுன்னு அர்த்தம். என்னது அர்த்தம்? நீ அங்கேயே நின்றுட்டு பதில் பதில் பேசாத, அந்த இடத்த விட்டு விலகு. நீ விலகுனா உன் நிம்மதியை காத்துக்குவ, அங்கே இருந்து சண்டை போட்டனா உன் நிம்மதி போயிடும். இன்றைக்கி உங்கள் நிம்மதி, பல நிம்மதி, பலருடைய நிம்மதி, பலருடைய நிம்மதி இன்றைக்கி ஏன் குலைஞ்ச தெரியுமா? அந்த சண்டை போடுற கூட்டத்துக்கு நடுவிலையே இருந்து இருந்து பதிலுக்கு பதில் பேசி பேசி விலகிருங்க. பெரிய ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன், விலகிருங்க. அந்த இடத்துல என் ஆத்துமா குடியிருந்தது போதும், ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் அது ஒரு செயலாகவும் மாறணும். இன்னைக்கு நம்முடைய சமாதானமும் நிம்மதியும் கெடுகிறது நம்மை சுற்றி உள்ள மக்களால். அவர்கள் விசுவாசிகளாக இருக்கலாம், அவிசுவாசிகளாக இருக்கலாம். நீங்கள் குடியிருக்கிற வீட்டை சுற்றி எப்போதும் சண்டை போடுற மக்களாக இருந்தால் தயவுசெய்து வீட்டை உடனே மாற்றுங்க. இது தேவ வார்த்தையாக எடுத்துக்கோங்க. சில கெட்ட வார்த்தைகள் பேசுகிற குடியிருப்பு இருக்கிற இடத்துல உங்கள் பிள்ளைங்க வளர்ந்தாங்கன்னா நாளைக்கு திடீர்னு உங்கள் பிள்ளை அந்த கெட்ட வார்த்தையை பேசும். நீங்கள் யோசிப்பீங்க, எங்கேருந்துடா இதை கற்றுக்கிட்டேன்னா, உங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க தான் அதை பேசினாங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற வீடு கூட ஒரு சமாதானமுள்ள ஒரு இடமா பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணணும், ஜபம் பண்ணி அதை தீர்மானிக்கணும். ஓகே, வேதத்தில் பல வசனங்கள் இருக்கிறது. 1 Thessalonians 5:13, உங்களுக்குள்ளே சமாதானம் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்கிறது. Ephesians 4:3, சமாதான கட்டில் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுது. Romans 14:17, சமாதானத்துக்கு அடுத்தவைகளையே சிந்தியுங்கள் அப்படின்னு இருக்குது. சரி, நீங்கள் கேட்கலாம், இவ்வளோ என்னை சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியில் இருக்கிற இந்த அமைதி குறைச்சல், நிம்மதி குறைச்சலுக்கு என்ன தான் வழினா? ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன், Ephesians 2:14-15 வாசியுங்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி, வலது கை உயர்த்துங்க சொல்லுங்க, அவரே 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 நம்முடைய சமாதான காரணர், அவரே நம்முடைய சமாதான காரணராகி
வாசிமா இரு திரத்தாரையும் ஒன்றாக்கி ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடு சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனிதனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதினாலே இரு திரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். சார், உங்க பைபிள்ல எல்லாம் கோடு போட்டு படிப்பீங்களா? நான் கோடு போட்டிருக்கிறேன். அதுல வந்து 9 காரியம் இருக்குது. அவரே சமாதான காரணராகி நம்பர் 1, இரு திரத்தாரையும் ஒன்றாக்கி நம்பர் 2, பிரிவினையாகி நடுச்சுவரை தடுத்து நம்பர் 3, தம்முடைய மாம்சத்திலே அதை ஒழித்து நம்பர் 4, புதிய மனுஷனாய் சிருஷ்டித்து நம்பர் 5, சமாதானம் பண்ணி நம்பர் 6, பகையை சிலுவையினால் கொன்று நம்பர் 7, தேவனுக்கு இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாய் தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் நம்பர் 8, சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்தார். ஆண்டவர் எவ்வளோ செஞ்சுருக்கிறார் பாருங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன், யாரோட உங்களுக்கு சமாதான குறைச்சல் இருந்தாலும் இந்த ஆண்டவர் சிலுவையில் அந்த பகையை அழித்து கொன்று விட்டார் என்று விசுவாசிக்கணும். சொல்லுங்கள், பகையை சிலுவையிலே அழித்து கொன்று இரு திறத்தாரையும் என்ன செய்தார்? கேள்வியோடு இருக்கிறீங்களா, என் ஹஸ்பண்டோட நான் சமாதானமாக மாற முடியுமா? என் மனைவியோட நான் சமாதானமாக வாழ முடியுமா? பிரிஞ்சு போன என் பிள்ளைங்க திரும்ப சேருவாங்களா? உடஞ்சு போன என் குடும்பம் திரும்ப ஒன்றாகுமா? அப்படின்னு கேள்விக்குடியோடு இருந்தால் உங்களுக்கு தான் இந்த வசனம். பகையை சிலுவையினால் கொன்று இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாய் தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். யூதர்களுக்கும் புறவினத்தாருக்கும் அந்த நாட்களில் ஆகவே ஆகாது. புறவினத்து மக்கள் வந்து யூதர்களுக்கு பகைஞர் போல இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அவர்கள் ரெண்டு பேரும் என்ன செஞ்சாரா? ஒன்றாக்கினார் சிலுவையில். அதனால தான் இன்னைக்கு நீங்கள் நானும் வந்து அப்பா பிதாவே அன்பான தேவான் பாடுறோம். எதுக்கு தெரியுமா? சிலுவையில் அந்த பகையை கொன்றுட்டார். இல்லாட்ட யூதர்கள்லாம் நம்மளெல்லாம் சுற்றுவாங்க. நீங்கள் என்ன எங்கள் அப்பாவை வந்து நீ அப்பான்னு சொல்கிற? என் தேவனை நீ தேவன் உனக்கு சொல்கிறதுக்கு என்ன உரிமை இருக்குது? யார் உரிமை கொடுத்தான்னு கேட்பாங்க. இந்த உரிமையை ஒருவர் சிலுவையிலே கொடுத்தார். அப்போது மற்றவங்களோடு இருக்கிற சமாதான குறைச்சலுக்கு ரெமெடி எங்கே தெரியுமா? கிராஸ். லுக் அட் த கிராஸ். சிலுவையை நோக்கி பாருங்கள். உங்கள் எல்லா நிம்மதி குறைச்சல், குடும்பத்தில் இருக்கிற நிம்மதி குறைச்சல், பிறரோடு இருக்கிற நிம்மதி குறைச்சல், இவைகள் எல்லாம் மாறும். கடைசியாக, இந்த இயேசு உங்களுக்கு இன்னர் பீஸை கொடுத்துருக்கிறார். இந்த ஆண்டவர் உங்களுக்கு மற்றவங்களோடு இருக்கிற எல்லா சிக்கல்களிலும் வேறறுத்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்துருக்கிறார். வாட் யூ ஷுட் டூ, நீங்கள் என்ன செய்யணும்? கடைசியாக ஒரு சில வசனங்களை வாசித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். மத்தேயு 5:9 வசனத்தை வாசியுங்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். எப்படியா சமாதானம்? உங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? சமையல் பண்ணுகிறவர்கள் அல்ல, சமாதானம் பண்ணுகிறவர்கள். சொல்லுங்க, பீஸ் மேக்கர்ஸ். உங்களுக்கு பேர் என்னது? இப்ப கேட்குற நேரடியா ஒரு கேள்வி, போன வாரம் எல்லாம் வீட்டில் பீஸ் மேக்கர்ஸா இருந்தீங்களா? பீஸ் பீஸா ஆக்கிரமா நபரா இருந்தீங்களா? உங்களால சமாதானம் உண்டாச்சா? சமாதானம் கெட்டதான். பேசாம வாய மூடிட்டு இருந்தீங்களா? பேசி வீட்டை ரெண்டாக்கிட்டு வந்தீங்களா? அமைதியா சகிச்சு உறவை கட்டினீங்களா, இல்லை ஆத்திரமாக பேசி உறவை உடைச்சிங்களா? சூப்பர், ஆத்திரமாக பேசினாங்க. இவ்வளோ வசனத்தை கேட்டுட்டு கடைசியில் எப்படி பேசினாங்க? அப்படிதான் இருக்கிறோம். நல்லா கவனிங்க. நீங்கள் யார் தெரியுமா? பீஸ் மேக்கர்ஸ். நீங்கள் ஒரு இடத்துல போனால் அந்த இடத்துல சமாதானம் உண்டாகணும். நீ உங்களால் பா இந்த பொண்ணு வந்தாலே அந்த இடம் சமாதானம் ஆயிரும். ஏன்னா நீங்கள் எல்லாத்துலேயும் விட்டு கொடுக்குறீங்க, நீங்கள் எல்லாத்துலேயும் மௌனமாக இருக்கிறீங்க, அமைதியாக இருக்கிறீங்க, தேவனை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, கிறிஸ்துவின் பிள்ளை அந்த சாட்சியை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு பேர் ஆண்டவர் சொல்கிறாரு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளை. இஃப் யூ ஆர் காட்ஸ் சைல்ட், யூ ஷுட் பி அ பீஸ் மேக்கர். நீங்கள் கடவுளுடைய பிள்ளைன்னா உங்களால் ஒரு இடத்துல என்ன வரக்கூடாது? சமாதான குறைச்சலே வரக்கூடாது. அதுக்கு வாயை மூடிக்கிட்டு கூட அமைதியாக இருந்துடலாம், ஆனால் வாயை திறந்து சமாதானத்தை கெடுக்கக்கூடாது. பீஸ் மேக்கர்ஸ். இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறார். வேரெவர் யூ கோ, நீ எங்கே போனாலும் அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற மகளாக மகனாக இருக்கணும். ஓகே, இன்னொரு வசனத்தை
வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தல நடபடிகள் 7:26. மறுநாளிலே சண்டை பண்ணி கொண்டிருக்கிற இரண்டு பேருக்கு அவன் எதிர்ப்பட்டு, மனுஷரே நீங்கள் சகோதரராய் இருக்கிறீர்கள், ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்கிறதென்ன என்று அவர்களை சமாதானப்படுத்தும்படி பேசினான். பேசினது யாரு? மோசே பேசினார். என்ன அழகா இருக்குது. மறுநாளிலே சண்டை பண்ணி கொண்டிருக்கிற ரெண்டு பேருக்கு அவன் எதிர்ப்பட்டு, மனுஷரே நீங்கள் சகோதரராக இருக்கிறீர்கள், ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்கிறதன் என்று அவர்களை பார்த்து சண்டையை மூட்டும்படி பேசினானா, சமாதானப்படுத்தும்படி பேசினானா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீ பேசுனா சமாதானப்படுத்துகிற மாதிரி பேசணும். கொஞ்சம் சொல்லுங்கள், பேசுனா என்ன பேசணும்? சமாதானப்படு, சண்டை மூட்டி விடாத. இன்றைக்கி நிறைய பேருடைய காசிப்பிங்னால வீட்டில் என்ன முழுது, இங்கே கேட்டதை அங்கே, அங்கே கேட்டதை இங்கே, இங்கே கேட்ட உனக்கு தெரியுமா, அவங்க உன்னை பற்றி என்ன சொன்னாங்க தெரியுமா, அவ்வளோதான் உடஞ்சது இருந்த உறவெல்லாம். நீங்கள் சமாதானம் பண்ணும்படி அழைக்கப்பட்டவர்கள், சமாதானப்படுத்தும்படி நீங்கள் பேசணும். ஒரு இடத்துல கான்ஃப்ளிக்ஸ் இருக்குன்னா நீங்கள் போய் அங்கே பீஸ் மேக்கர்ஸாக இருக்கணும். இதுதான் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஊழியமாய் கொடுத்துருக்கிறார். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம், எபேசியர் 6:15 வாசியுங்கள். எபேசியர் 6:15. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாய். சமாதானம் என்பது இட்ஸ் எ காஸ்பல். அப்போ நீங்க மக்களுக்கு நற்செய்தி சொல்லும் போது, சிக்கா இருக்கிற ஒரு பேஷண்ட்டை பார்த்து, ஐயோ டாக்டர் இப்படி சொல்றாங்களா, எங்க அத்தை கூட இப்படித்தான் இருந்தாங்க, 2 மாசத்துல செத்து போயிட்டாங்க அப்படின்னா, அந்த பேஷண்ட்டுக்கு என்ன தோணும்? ஓ, நம்மளும் என்ன செய்வோம், 2 மாசத்துல செத்துருவோம். அவங்க சாக பிழைக்க கடந்தா கூட நீங்க என்ன செய்தியை சொல்லணும்? வெரி குட், நல்லா ஆயிடுவீங்க. அவங்க மறுநாளே செத்தா கூட நீங்க நல்லா இருவீங்கன்னு சொன்னதுக்காக கவலைப்படாதீங்க. அவங்க அந்த கடைசிலையாவது எதை கேட்டுட்டு செத்தாங்க? நற்செய்தி கேட்டுட்டு செத்தாங்க. அப்போ உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தை பீஸ் கிவிங் வேர்ட், பீஸ் மேக்கிங் வேர்ட்ஸ், சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷங்களுடைய கால்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது அப்படின்னு பைபிள் சொல்லுதே. நீங்க எல்லாருமே சமாதானத்தை சொல்லுகிற சுவிசேஷகர்கள், சுவிசேஷகிகள். வேறவர் யூ கோ, carry the peace of God. Wherever you go, pronounce the peace of God. ஒரு வீட்டுக்குள்ள நீ பிரவேசிக்கும் போது முதலாவது அந்த வீட்டுக்கு என்ன சொல்லுன்னு சொன்னாரு? சமாதானத்தை சொல். உங்களுக்குள்ள ஒரு பொக்கிஷன் இருக்குது, அது என்ன பொக்கிஷன் தெரியுமா? தேவ சமாதானம். தேவன் தருகிற நிம்மதி, தேவன் தருகிற அமைதி. இது ஒரு சொத்து, இது ஒரு பொக்கிஷம். நீங்க இன்னொருக்கு இதை பகிர்ந்து கொடுக்கலாம். உங்க வாயினால சொல்லும் போது அது இன்னொருத்தருடைய வாழ்க்கையில வந்து பலிக்கும். சிலர் வந்து ஜோமனு மோசல, அம்மா தலையில கை வச்சு பிளஸ் பண்ணுங்க. நான் யோசிப்பேன், எதுக்கு தலையில கை வச்சு பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்கன்னா, அவங்க விசுவாசம் என்ன? ஒரு தேவனுடைய மனுஷனோ மனுஷியோ தலையில கை வச்சா ஆசீர்வாதம் வரும் அப்படிங்கிறது அவங்க ஃபெய்த். ஆண்டவர் அவங்க ஃபெய்த்தை ஆனர் பண்ணுவாரா இல்லையா? அப்போ உங்களை பார்த்து சொல்றாரு, நீ போய் ஒரு வீட்டுக்கு சமாதானத்தை சொல்லு அப்படின்னா, உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அந்த வீட்டுக்குள்ள என்ன கொண்டு வரும்? சமாதானத்தை கொண்டு வரும். ஒரு ஃபேமிலிக்காய் ஜோம் பண்றீங்கன்னா, ஆண்டவரே உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய சமாதானம் இந்த வீட்டில் நிறைவாய் தங்கட்டும்னு சொல்லிட்டு வாங்க. அந்த வீட்டில் இருக்கிற சண்டை ஒளியும். உங்க வீட்டுக்கே நீங்க சொல்லலாம், என் வீட்டுக்கு உங்க சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவர் உங்களை பீஸ் மேக்கர்ஸா வச்சிருக்கிறாரு, சுவிசேஷகனா சுவிசேஷகியா வைத்திருக்கிறார். நான் சொன்னேன், சமாதானத்தை கெடுக்கிற பல காரியங்கள் உலகத்தில் இருக்குது. சமாதானத்தை கொடுக்கிற கிறிஸ்து பிதா பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அந்த சமாதானம் உங்க உள்ளத்துக்குள்ள இருக்குது. அந்த சமாதானத்தை நீங்க மற்றவர்களோடும் கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. பூமிக்கு நீங்கள் உப்பா இருக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குதா மத்தேயில்? எப்படி இருக்கிறீர்கள்? நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் அப்படின்னு இருக்குது. சால்ட்டுடைய நேச்சர் என்ன தெரியுமா? அதை எதில் தூக்கி போட்டாலும் இதோட சால்ட்டினஸை தான் அது கொடுக்குமே ஒழிய அதோடைய டேஸ்ட்டை இது எடுக்காது. அந்த வசனத்தை வாசிக்க முடியுமா? சமாதானம் உள்ளவர்களாக உப்பா இருங்கள். ஒரு வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. அடுத்த வசனம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நல்லா கவனிங்க. இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்றார், உப்பா இருக்கிறீங்க, சமாதானம் உள்ளவர்களா இருங்கள் அப்படின்னு. அப்போ சால்ட் எதில் தூக்கி போட்டாலும் அதோடைய சால்ட்டினஸ் தான் அங்கே ஒர்க் பண்ணும். மில்கில் சால்ட்டை போட்டிங்கன்னா
பால் என்ன செஞ்சிருது தெரிஞ்சிருது உடனே அதை வேற ஏதோ மேக் பண்றோம். அப்போ அதில் உள்ள நேச்சரை இது எடுக்காது. உங்களை ஏன் உப்பா வச்சிருக்கிறாரு தெரியுமா? உங்களுக்கு ஒரே ஒன் சைடு ஆக்ஷன் தான். மற்றவங்களை மன்னிக்கணும், மற்றவங்களை ஏற்றுக்கணும், மற்றவங்களை நீங்கள் வந்து சமாதானம் உள்ளவர்களாய் மாற்றணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உப்பாயிரு ஒளியாயிரு. உன்னை நம்பி தான் உன் மனசில் நான் சமாதானத்தை கொடுத்துருக்குறேன், எடுத்துகிட்டு போ. உன் மனசில் நான் நிம்மதி தர்றேன், எடுத்துகிட்டு போ. நிம்மதி இல்லாத மக்களுக்கு இதை கொடு என்று சொன்னார். உன் அலங்கத்துக்குள் சமாதானமும் உன் அரண்மனைக்குள் சுகமும் உண்டாயிருப்பதாக என்று வேதம் சொல்லுது. அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது என்று வேதம் சொல்லுகிறது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தை எரேமியாவில் சொல்லுகிறார். தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று. இந்த பெரிய நிம்மதி, இந்த பெரிய அமைதி உங்கள் உள்ளத்தில் இன்றைக்கு கர்த்தராக இயேசு தந்து அனுப்ப போகிறார். வாட் எவர் மேபி யுவர் சிச்சுவேஷன், வாட் எவர் மேபி யுவர் ப்ராப்ளம், பீஸ் தட் பேஸ் அட் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங் வில் ரெயின் யுவர் ஹார்ட். இருக்கிற இடங்களில் எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிற விலையேற பெற்ற பொக்கிஷங்களில் ஒன்று உங்கள் இருதயத்தை ஆளுகிற சமாதானம். சமாதானத்தின் தேவன் உங்களை எல்லா பாவங்களிலும் சுத்திகரித்து தேவனோடு இருக்கிற பகையை முறித்து முதலாவது உங்களை தேவனோடு சமாதானம் உள்ளவர்களாய் மாற்றியிருக்கிறார். யூ ஹவ் பீஸ் வித் காட். நீ எந்த நேரத்திலும் பிதாவண்டை போக முடியும். ஆண்டவர் இயேசு இவரே சமாதான காரணர் என்று சொல்லுகிறதே. இந்த இயேசு நிம்மதியை தருகிறவர், இந்த இயேசு அமைதியை தருகிறவர், புயல் வீசும் கடலை இறையாதை அமைதலாய் இரு என்று அமர்த்தியவர். உங்கள் வாழ்க்கை புயலை அமர்த்துவார். முதலாவது அவர் உங்களுக்கு தர விரும்புகிறது த இன்னர் பீஸ். எல்லாரும் வலதுகிறத்தை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி கொள்ளுங்க. இந்த சமாதானத்தை என் உள்ளத்தில் தாங்க ஆண்டவரே. இந்த சமாதானம் என் உள்ளத்தில் இருக்கட்டும் ஆண்டவரே. என் மனசு அலசடிப்படுது ஆண்டவரே. நான் குழப்பத்தின் மத்தியில் சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஆண்டவரே, நீங்கள் தருகிற சமாதானம் என் உள்ளத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா வாயை திறந்து ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்கள் பிள்ளைங்க ஒவ்வொருவரையும் உடைய சமாதானத்தினால், தெய்வீக சமாதானத்தால் நிரப்புங்க. தானியேலாகிய புருஷனே, நீ பயப்படாதே, திடன்கொள், உனக்கு சமாதானம் என்று சொன்னீங்களே. யாரெல்லாம் பயத்தோடு இன்னைக்கு வந்தார்களோ அவர்கள் இருதயத்தில் உம்முடைய சமாதானம், உம்முடைய நிம்மதி வரட்டும் ஆண்டவரே. யாரெல்லாம் ஆண்டவரே நெருக்கத்தின் மத்தியிலே, ஒடுக்கத்தின் மத்தியிலே வந்தார்களோ அவர்கள் இருதயத்தில் உம்முடைய சமாதானம் இருக்கட்டும். சூழ்நிலை மாறுகிறதோ மாறவில்லையோ, முதலாவது இவர்கள் இருதயம் மாறட்டும் அப்பா. தேவன் தருகிற தெய்வீக சமாதான உள்ளத்தை நிறைக்கட்டும் ஆண்டவரே. உள்ளத்தை நிறைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த மத்தியான வேளையில ஒவ்வொருவருக்காய் ஜெபம் செய்கிறேன் ஆண்டவரே. இவர்கள் இருதயத்திற்குள் முதலாவது இந்த சமாதானம் ஆளட்டும். சமாதான கர்த்தர், சமாதான பிரபு, உனக்கு சமாதானம் என்று சொன்னவர், உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னவர், சமாதானத்தை கொடுக்கும்படி வந்தேன் என்று சொன்னவர், சமாதான காரணர், உமக்கு நன்றி. எல்லா இருதயங்களையும் உம்முடைய சமாதானம் நிரப்பட்டும். என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை இன்றைக்குத்தான் இந்த வார்த்தையை கேட்கிறார்கள் என்றால், இயேசு தருகிற நிம்மதி, இயேசு தருகிற அமைதி அவர்கள் இருதயத்தை நிரப்பட்டும். பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. பிறரோடு இருக்கிற எல்லா விதமான ஆண்டவரே பிணக்குகளிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. Let them have peace with others, oh God. மற்றவர்களோடு கூட சமாதானமாய் வாழட்டும். பகையை சிலுவையினால் கொன்றவர், இன்றைக்கு இந்த குடும்பங்களுக்குள் கிரியை செய்கிற பகையின் ஆவிகள், பிரிவினையின் ஆவிகள், கசப்பின் ஆவிகள், வெறுப்பின் ஆவிகள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இரட்சகர் இயேசு, இரு திறத்தாரை ஒன்றாக்கினீரே. யார் யாரோடெல்லாம் சமாதான குறைச்சலா இருக்கிறீர்களோ ஆண்டவரே எல்லாவற்றையும் ஒன்றாக்குங்க. எல்லா வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற சமாதான குறைச்சல்கள் மாறட்டும். பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே இருக்கிற சமாதான குறைச்சல் மாறட்டும். பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் கசப்பையும் வெறுப்பையும் வைத்து ஆண்டவரே சமாதான குறைச்சலோடு வாழுகிற எல்லா நிலைமைகளும் மாறட்டும் ஆண்டவரே. உன் அலங்கத்துக்குள் சமாதானமும் உன் அரண்மனைக்குள் சுகமும் இருக்கும் என்று சொன்னீரேன். அந்த நிம்மதி, அந்த ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகள் சிரசிலே இறங்கட்டும் என்று சொல்லி மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் அப்பா.
ஜனத்தை சமாதானத்தோடு கூட அனுப்புங்க. இவர்கள் இந்த சமாதானமாகிய சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு செல்லட்டும். இந்த உலகம் நிம்மதி இல்லாமல் தவிக்கிறது, இந்த உலகம் அமைதி இல்லாமல் தவிக்கிறது. எத்தனையோ பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள், நிம்மதி இல்லாமல் வாழுகிறார்கள். இந்த சமாதானத்தை அவர்களுக்கு எடுத்து செல்கிற சுவிசேஷகர்களாய் சுவிசேஷகிகளாய் இவர்களை மாற்று. அமைதியை தேடி அலைந்த உள்ளங்கள் இன்றைக்கு அமைதி பெற்றதற்காய் நன்றி. நிம்மதியை தேடி அலைந்த இருதயங்கள் இன்றைக்கு நிம்மதியை பெற்றதற்காய் நன்றி. ஆசீர்வதிங்கப்பா, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாடலை தேவ நாம மகிமைக்காய் பாடும் பொழுது ஆண்டவருக்காக நம்முடைய உற்சாகமான காணிக்கைகளை செலுத்தலாம். போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா ராப்பா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மெய்ப்பரான. நல்லா கரங்களை தட்டி பாடுவோமா. யெகோவா ராப்பா எந்த, யெகோவா ரூவா எந்த மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே.
மார்க் 9:50 உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்றார். ஹலேலூயா. நீங்கெல்லாம் யாரு? உப்பு. நீங்கெல்லாம் யாரு? சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்கள். இந்த செய்தி சும்மா ஒரு மெசேஜ்னு நினைக்கக்கூடாது. இதை உள்ளத்தில் ஏந்தி கொண்டு wherever you go, you have to carry the peace of God. நிம்மதியும் அமைதியும் இல்லாத மக்களுக்கு அதை கொண்டு போகிற சுவிசேஷகர்களாய் நீங்கள் மாறணும். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். நல்ல தேவனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, நீ உன் பண்டிகைகளை ஆசிரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டனி நீ வழியாய் உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்று சொன்னீரே. எங்கள் வாழ்க்கையில் நிம்மதியை குலைக்கிற, சமாதானத்தை குலைக்கிற துஷ்டனை நீங்கள் சிலுவையில் அழிச்சிட்டிங்கப்பா. எங்கள் மனசில் அந்த நிம்மதியை தந்து அனுப்புறீங்க. இங்கே உங்கள் பிள்ளைங்க விளக்கை ஏந்தி செல்வது போல செல்லட்டும். சமாதானம் இல்லாத இந்த உலகத்துக்கு, சமாதானம் இல்லாத பட்டணங்களுக்கு, தேசங்களுக்கு இவர்கள் சமாதானத்தை ஏந்தி செல்கிறவர்களாய் மாற்றுங்கப்பா. உமக்கு நன்றி. விசேஷமாய் இந்த ஊழியத்தை நேசித்து, இந்த ஊழியத்திற்காய் மனப்பூர்வமான காணிக்கைகளை கொடுக்கிற உம்முடைய பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திற்கென்று இவர்கள் கொடுத்தபடினால் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கர்த்தர் இவர்களுக்கு திரும்ப கொடுப்பீர்களாக. எல்லாரையும் சமாதானத்தோடு அனுப்புங்கப்பா. சமாதான நிறைவை சுமந்தவர்களாய் செல்லட்டும். இவர்கள் வீடுகள் சமாதானத்தோடு இருக்கட்டும். இவர்கள் வசிக்கிற வீதிகள் சமாதானத்தோடு இருக்கட்டும். எங்கள் பட்டணங்கள் சமாதானத்தோடு இருக்கட்டும். எங்கள் தேசங்கள் சமாதானத்தோடு இருக்கட்டும். எல்லா துதிகன மகிமைகளுக்கு ஏறெடுக்கிறோம்ப்பா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹாலேலூயா. ஒருவரை ஒருவர் சமாதான வாழ்த்து சொல்லி கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். காட் பிளஸ் யூ.